சாம்பார் சரியில்லை, ரசம் சரியில்லை, பாயசம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடா மெயின் போர்டுல கைய வைக்கிறீங்க, ஒன்னே சரியில்லைன்றீங்க. சாரி சந்தோஷ். சரி சரி சரி, இவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, இவ கௌரி, இவளும் ஹவுஸ் சர்ஜனா தான் இருக்கா. இவ சந்தோஷ், மெட்ராஸ்ல மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. ஹலோ, ஹாய், போட்டோ எடுங்க.
என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம தொழில் அப்படி ஆயி போச்சு முருகா சார்.
கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? ஏமா லேட்டு, பஸ் லேட்டு சார். என்ன லேட்டு, நீ வர்ற பஸ் மட்டும் டெய்லி லேட்டா வருமா? போய் பர்சனல் ஏதாவது வேலை இருந்தா பாத்துட்டு சாயங்காலமா வா. சட்டை திரும்ப ஒரு கை கொடுத்துட்டு சம்பளம் கேளு. போடுறது சுடிதாரு, வார்த்தைக்கு வர்றது சாரி. ஐயா சாமி கும்பிட்டு இருக்கல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா. ஏன் டிஸ்டர்ப் பண்ற சார்? வியாபாரம் நல்லா நடக்கிறது தானே சாமி கும்பிடுறீங்க? ஆமா. அப்புறம் வியாபாரம் பண்ண ஆள் வந்து ஏன் சார் சண்டை பண்றீங்க? கிளி ஜோசிய நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. கிளி எடுத்து பறக்க விட்டா அவர் சோத்து சிங்கி எடுப்பேன். ஒரே ஒரு மாத்திரை சார். அறிவு இருக்கா? கடையில ஆயிரக்கணக்கான மாத்திரை இருக்கு, எந்த மாத்திரை சொல்லி சொல்லுங்க. ஒரே ஒரு தலைவரி மாத்திரை சார். காலங்காத்தால 100 ரூபா நோட்டா? இவனுக்கு எல்லாம் கூட நக்கலா போச்சு சார். ப்ளீஸ் சார், இறையா நீ போய். ஒரே ஒரு மாத்திரை சார். மாத்திரை இங்க வச்சுக்கிறேன், செல்லரி கொண்டு வந்து கொடுத்துட்டு நீயே எடுத்து போயிரு. இப்ப போ, போறியா? போட்டி எடுத்து வீசுமா? என்னங்க சாமி சார்? ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சார். மருந்து வாங்குறதுக்கு ரெக்கமெண்டேஷன்? டாக்டர் மருந்து சீட்டு இருந்தா பார்த்தா இது என் வேலைக்காக சார். யோ, ரெக்கமெண்டேஷனோட வேலை ஏறு. சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா? இது கடை, தனியார் கடை. அவர் முதலாளி, அவர்கிட்ட கேட்டுக்க. அவர் முதலாளி இல்ல, நீங்க தான் சார் முதலாளி. சார் 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 சார், டேய் நான் தான் முதலாளி இல்ல, அவர் தான் முதலாளி சொன்னல. ஏன் உயிர் எடுக்கிற சார்? பழனியிலிருந்து நான் சிட்டிக்கு கால் வச்ச உடனே அவங்க சொன்ன அடையாளம் அப்படியே இருக்குதா சார் உங்களுக்கு? என்ன சொன்னாங்க? தலைமுடி வெள்ளையா இருக்கும், தாடி அதே லெவல்ல வெள்ளையா இருக்கும், நெத்தியில குங்கும பொட்டு இருக்கும், கண்ணு திருட்டு முடியா இருக்கும். கிடைக்க வேண்டிய வேலை உற்று போல் இருக்கு. பேக் டு பழனியா சார்? சாரி சார், அவங்க சொன்னதான் நான் அப்படியே சொல்லிட்டேன் சார். ஓ, அறிவு இருக்கா உனக்கு? அடையாளம் சொல்லும் போது முன்ன பின்ன சொல்லுவாங்கயா. அவங்க திருட்டு மொழி சொன்னா கூட நீங்க என்ன நேரில் பார்க்கும்போது என்ன சொல்லணும் சார்? உங்க மொழி ராஜமொழியா இருக்குன்னு சொன்னா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. நீ எங்க ஊர் பண்ண போற? ஓ சார், நீங்க மட்டும் என்ன டியூட்டில ஜாயின் பண்ணி விடுங்க சார். அப்புறம் பாருங்க நான் வர்ற கஸ்டமர்ஸ் உங்களை எப்படி வர்ணிக்கிறேன். எனக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காதுன்னு சொல்ல ஏன் உயிர் எடுக்கிறப்போ? சார், இந்த லெட்டர் என்னுடைய அறிவுக்காக கொடுக்கப்பட்ட லெட்டர் இல்ல சார். என்னென்ன? நான் உங்ககிட்ட அறிமுகம் ஆகணுமேங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட லெட்டர். ப்ளீஸ் சார், இதை ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க? ப்ளீஸ் சார். பரவாயில்ல, தாயம் உன்னை பத்தி தெளிவா எழுதிருக்கா. உன் பேர் என்ன? அழகு சுந்தரம். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல இல்ல, அழகு சுந்தரம் சொன்னீங்க. ஆமா சுந்தர், அது மலையடி வரம் பழனி. அங்க என்ன பிச்சை எடுத்திருந்தியா? அதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கிறதுனால நான் பஞ்சாமிரதா விபூதி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணு. ஆனா மருந்து கடையில மருந்து எடுத்து கொடுக்கறது ரொம்ப ரிஸ்கான வியாபாரம். மருத்துவத்துறையில உனக்கு முன்னணி ஏதாவது இருக்கா? சார், நீங்க அப்படினால் மருந்து விற்கிறவங்க, நாங்க மருந்து செய்யறவங்க. தட் மீன்ஸ் மூணு தலைமுறையா மூலிகையை நம்பி பிழைக்கிற குடும்பம் சார் எங்க குடும்பம். மாமா புரியலையா? நாங்க சீப்பான ஃபேமிலி இல்ல சார், சித்தா ஃபேமிலி. மாமா, அவர் பார்க்க நல்லவரா இருக்காரு, நம்ம கடைக்கு ஆள் வேணும்ல, அவரே சேர்த்துக்கோங்க. உள்ளவா. தேங்க்யூ சார். டேய், பழனி மலையில இருந்து வந்தது ப்ரூவ் பண்ணிட்ட பாத்தியா, குதிச்சு மனுஷ மாதிரி உள்ளவா. சாரி சார். மனுஷ மாதிரி உள்ளவாடா சார். ஸ்ட்ரைட் பண்ணல, கழுத்து விழுந்தாவீங்க. கொஞ்சம் சரிங்க சார். இந்த சைடா சரிங்க? வேற சைடா சரிங்க சார்? வேற சைடு இல்லப்பா சார். லேசா சிரிங்க. அதனையா லேசா சிரிக்கிறது? என் மனசு விட்டு சிரிச்சா போட்டோ எடுக்க மாட்டியா? எத்தனை வருஷமா இதே சொல்லுவேன், நான் இப்படிதான் சிரிப்பேன். ரெடியா? டேய் சரியா நில்டா. என்னத்த சரியா நில்ல? ரெடி ரெடி. டேய் யப்பா ஐயா, ஏண்டா இந்த வாட்டியாவது பேங்க் வேலை கிடைக்குமா? போட்டோலாம் எடுத்துக்கிறோம். கிடைக்கும் வா. எக்ஸ்கியூஸ் மீ சாரி, என்ன கூப்பிடாதீங்க. யூடிசின்னு வரும். அலையாத, சாயங்காலம் மறக்காம போட்டோ எடுத்துரு. ஏண்டா நான் அந்த மருந்து வித்துட்டு பிஸியா இருக்கேன்ல, நீயாவது எனக்கா ஒரு போட்டோ எடுக்க கூடாதா? உனக்காக நான் எப்படி போட்டோ எடுக்க முடியும்? இந்த போட்டோல பாரு, பூ வழிஞ்சிட்டு இருக்காடி. வாடா இப்போ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, தயவு செய்து வழிவிடாதீங்க ப்ளீஸ், வழிவிடாதீங்க. ஹாய் சந்தோஷ். ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் பையன் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸா? அடிவேரி இருக்குதுல துரோகி, எனக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடா. இவன் என் ஃப்ரெண்ட் ஜான்சன். ஹாய் 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 ஹாய். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை சொல்லி விட்டுட்டு இருக்கேன். சாரி, பார்த்தா தெரியல. கையில பொய், கழுத்துல டை, வாயில பொய், பொலப்புல நாய். ஏன் சிரிப்பு? எதுக்கு சிரிப்பு? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னா கேவலமா? நாங்க மட்டும் கரெக்டான டைமுக்கு மருந்து குடுக்கலனா டாக்டர்களுக்கே நோய் வந்துரும். தெரிஞ்சுக்கங்க. அது என்னது? வாட் இஸ் தட்? சந்தோஷ், இது இந்த கல்யாணத்துல கௌரி எடுத்த போட்டோ. அடடே பியூட்டிஃபுல். இந்த போட்டோல பாருங்க, நீங்க சாம்பார் ஊத்திட்டு இருக்கீங்க. அது ரசம் மாதிரி இருக்குது. டேய் சாரி, கௌரி பக்கத்துலயே நிக்கிறீங்க, ஆனா கண்ண மூடிட்டு இருக்கீங்களே. அது ஃபிளாஷ் போட்டுப்பாங்கமா, ஃபிளாஷ் போட்டுப்பாங்க, அதான் கண்ணு மூடிச்சு. கௌரி புல் கட்டு கட்டறது. ஏய் பாப் கட்டாத, நீ சொல்றியா? என்னடா டேய், நீ பல்லு விளக்குறது பாத்ரூம் போறது தவிர எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு உனக்கு க்ளோஸா? என்ன சந்தோஷ், இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டு இருக்கீங்க? யாரு? நாங்க லோக்கலா? இவங்க பெரிய டயானா ஃபேமிலி, எல்லாம் காமன் ஸ்டோர் ஏறி குச்சி செகண்ட் ஷோ போற பொண்ணுங்க தெரியுமா இந்த காலத்துல? ஹலோ, நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? ஓரமா போய் பேசுங்க. ஓரங்கட்டலாம் பாக்குறேன், படியிலேண்ணா. பை. சீ யூ. போறாங்களே போறாங்களே. ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். தேங்க் யூ. இந்தாங்க அயன் டேப்லெட். தேங்க் யூ. இன்னைக்கு ஈவினிங் சினிமா போலாமா? ஷட் அப். அது கொடுங்க, இதை வச்சுக்கோங்க, போங்க. நோ மென்ஷன். ஏன்டா பாட்டில் மாத்தினேன்? ஆமா, முதல்ல கொடுத்த அயன் டேப்லெட். இப்போ பேதி மாத்திரை.
சாப்பிட்டு கொஞ்சம் இறக்கட்டுமே. தர்மாஸ்பத்திரி படுத்துக்கிட்டு ஜீன்ஸ் பாட்டா? கொஞ்சம் சும்மா இருக்கேன். பாத்து சைடு. கால என்னடா சாப்பிட்ட? மட்டன் சிக்கன் சில்லி சிக்கன் பரோட்டா பாயா குருமா. இல்ல சார், சாப்பிடலாம் நினைச்சேன். முட்டையே பால் போடுறாங்க. என்ன முட்டையே பால்? நீ என்ன நாகப்பாம்பா? முட்டையே பால் ஊத்தி குனிஞ்சு குமிடுறதுக்கு 6 வருஷமா இதே பெட்ல பாக்குறேன்டா. கொஞ்சம் விட்டா இந்த பெட்டையே ஓனர்ஷி பிளாட் ஆக்கிடுவானுங்க. இவங்க காலி பண்றது அமீனா வச்சு வீடு காலி பண்ற மாதிரி. இங்கே சார் குணமாவுது? யாருக்கு குணமாவுது? டாக்டருக்கும் குணமாவது இல்ல, பேஷண்ட்டுக்கும் குணமாவது இல்ல. இங்க பார், இவருக்கு எய்ட்ஸ். எவ்வளவு தெம்பா இருக்கான்? என்னமா நம்மளே போட்டு கொடுத்துருக்கோம். ராவ் மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றா. டேய், இந்த கருமாந்தத்தை எப்ப காலி பண்றது? கவலைப்படாது மாமா, மாத்திரை மாத்தி குத்து ஊதிடலாம். இனிமேல பெனால் வச்சு அடிச்சலான்றியா? சூப்பர் ஐடியா. ஓகே, சல்போட்டுக்கு கில்போத்ரி பல்பா சத்தலாம். விட்டுட்டு போகாதீங்க சார். எப்படி இருக்கீங்க அம்மா? எல்லாரும் குடுத்துட்டீங்களா? குடுத்துட்டேன். நீ குடுத்துட்டியா? இந்த குடுத்து. சந்தோஷ், ஹாய். என்ன ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அம்மா வந்து வாங்கம்மா. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? என்ன ஒண்ணு இல்ல? ஒண்ணு இல்லைங்க. இவர் எங்க சீனியர் ஸ்டூடண்ட் மாதேஷ். இது என் ஃப்ரெண்ட் சந்தோஷ். ஐ அம் மாதேஷ். ஹலோ. ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் சார். இன்னும் வரலையா? ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன சார் அர்த்தம்? அரிச்சா சொரிஞ்சு விடுறவனு அர்த்தம். வண்டையில் அடிபட்டு இப்படி பேசுறானே. கிட்னி எடுத்து சார். இஸ் அ நாட்டி கில் பார் அட்டெண்டர் வந்திருக்கு. டாக்டர் சார் உங்களை ப்ரொஃபசர் கூப்பிடுறாரு சார். இருக்கியா? ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? உங்களுக்கு எல்லாம் கிண்டலா போச்சியா? இந்த ஆஸ்பத்திரில யாரு பார்த்தாலும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்றது. வாட் நான்சென்ஸ் திஸ் இஸ். இந்தாங்க இருக்கா? கோலம்பஸ் கோலம்பஸ் குட்டாளுங்க. ஆப்பிள். என்ன சந்தோஷ், பிரெட் மெடிசன் எல்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல விக்கறீங்க? ஐயே, அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. ஒவ்வொரு வருஷம் வெள்ளிக்கிழமைக்கு எங்க அப்பாவோட ஞாபகமா பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் பிரெட் மெடிசன் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்போம். அதான். அப்படியா? ஓகே பை. ஓகேங்க. வரேம்மா. போயிட்டு வாமா. சார், என்ன புக் பாக்குறீங்க? எல்லா புக்கையும் தான் பாக்குறேன். உங்களுக்கு என்ன புக் சார் வேணும்? எனக்கா? சரோஜா தேவி. சரோஜா தேவி இருக்கா? சரோஜா தேவியா? என்ன இவனை நம்பாத பொய்யான ஆளு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மருந்து வியாபாரி. மருந்தாவது வியாபாராவது? மருந்த வேண்டாம், வியாபாரத்துக்கா? என்னங்கடா இது, தமிழ்ல சொன்னா இவ்வளவு அசிங்கமா நினைக்கிறாங்க. ஓகே, இங்கிலீஷ்லயே சொல்றேன். ஐ அம் எ மெடிக்கல் ரெப் ஆஃப் எ கிரேட் மெடிக்கல் கன்சர்ன். என்னென்ன மருந்தோட வச்சிருக்கு? என்னென்ன வச்சிருக்கா? அஸ்வினி ஹெர்பல் ஹேர் ஆயில், டாபர் வாட்டிகா ஹேர் ஆயில், கிருத்திகா ஹேர் ஆயில் மற்றும் மைதிரி ஹெர்பல் ஹேர் கிரீம். உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுறாங்க? இல்ல, அப்பா கிட்ட தான் கொடுக்கணும். உங்க தலையில போட்டு தான் பிரயோஜனமே இல்லையே. தலையா இது? லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. சரி, நாங்க வரோம். தோழன் முஸ்தபா. சாவிட்டு கழிஞ்சான். விளையாடுறியா? ஒழுங்கா படியடா. யூ ஆர் ஓல்ட். திஸ் சாங் இஸ் கோல்ட். போடா, கோல்ட் ஆகுது, கோல்ட் ஆகுது. எனக்கு தெரியும்டா. நீ என்ன மறைச்சு பாக்குற? தாத்தா இந்தாங்க குடிங்க. சே, நீ என்ன எச்சு பண்ற? நான் தான் உங்க பிளாக்கெட் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஓ, அகிலா 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 அகிலா. ஹாய் கைஸ். ஓ, சாரி 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 சார். பரவாயில்ல பரவாயில்ல. என்னது இதான் யோகா கத்தர் லட்சணமா? நோ 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 நோ. திஸ் ஹவுஸ் எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி. எல்லாரும் பாடணும், படிக்கணும், ஆடணும். மொத்தத்தில் எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். வெரி குட். இந்தாங்க. எந்த இது காம்ப்ளிமெண்டா? நோ நோ நோ. இது உங்களுக்கு இல்ல, கௌரிக்கு. கௌரி இல்லையா? கௌரி கௌரி, இந்த நேரத்துல அவள் எங்க இருக்கு தெரியாத உனக்கு? என்ன இது, அவள் கோலையில் தான் இருப்பான். இது ஓ, இந்தாங்க.
இல்ல தாத்தா, எனக்கு பார்சல் மேல சந்தோஷ் நெய்தி இருக்கு, ஏன் ரூம்ல வச்சிருக்கீங்க? சந்தோஷ் தான் கொடுத்துட்டு போனம்மா. ஐயோ, இது நான் தேடிட்டு இருந்த புக்காச்சே. இந்த புக் வேணும்னு நான் அவர்கிட்ட கேட்கலையே. கேட்காமலே புரிஞ்சுக்கிட்டு செய்யுந்தவன் தான் புத்திசாலி. குட் நைட் கௌரி. என்னது இது? நான் வேணும்னு கேட்டேனா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இதை வேங்க. உட்காருங்க உட்காருங்க. இது நான் வேணும்னு கேட்கலையே. ஐ அம் சாரி. கேட்கலையே? ஐ அம் சாரி சொல்லிட்டல்ல. இப்போ நீங்க இதை கொடுத்ததுக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ட்ரீட். உங்களை என்ன புரிஞ்சிக்கவே முடியல. கேட்காம இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களே, உங்களையும் தான் புரிஞ்சிக்க முடியல. சாப்பிடுங்க. ஹாய் கௌரி. ஹாய். என்னங்க இது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? தாங்க, எனக்கு என்னமோ டாக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சொன்னீங்க. ஹேய் சந்தோஷ், நீ இங்கதான் இருக்கியா? இந்த புக்கை கடைசியில வாங்கிட்டியா? யாங்க, இந்த புக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? உண்மையை சொல்ல விடுற, நீ இடையில உச்சு வச்சுக்கிட்டு பாண்டி பஜார்ல அவன் ஏறாத கடையே கிடையாது. அப்புறம் நானும் இல்லா, அப்புறம் நானும் சேர்ந்து ராஜாஜி காலில இருந்து நாடு கால் வரைக்கும் அவன் நமக்கு எங்கேயுமே இந்த புக் கிடைக்கல. அப்புறம் நான் தான் ரொம்ப பாவப்பட்டு எங்க ஃபாதர் கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி டாதர்ல டெல்லி வரைக்கும் அனுப்புனுங்க. அப்புறம் அப்படியே மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் அதுன்னு சொல்லி எப்படி புக் வாங்கிட்டாங்க. என்ன, எனக்கு கொஞ்சம் செலவாயி போச்சு. 199 ரூபா 95 பைசா. எவ்வளவு? 199 ரூபா 95 பைசா என் கையில இருந்து போட்டேங்க. கொடுங்க. அப்புறமா சைடு பேப்பர் வந்து வாங்கிக்கிறேன். சாப்பிடுறீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா மெயின்டெய்ன் பண்ணுவீங்க. ஹாய். வெரி மாடர்ன் கேர்ள் யூ ஆர். உங்களுக்கு சிகரெட் வேணுமா? நானா ஒன்லி அபின் கஞ்சா. வெரி அட்வான்ஸ் கேர்ள். இப்போ கேட்டுக்கு சினிமா பார்க்க வாங்க நான் உங்களை கூப்பிட்டா நீங்க அதிர்ச்சி அடைவீங்களா? அதுக்கு நான் 500 ரூபாய் கேட்டா நீங்க அதிர்ச்சி அடைவீங்களா? பேரு பாரு. வயசு 16. இந்த டிரெஸ்ல நீ சூப்பரா இருக்கிற. தேங்க்யூ. பர்த்டே ட்ரெஸ்ல இன்னும் சூப்பரா இருப்ப. பாலாறு இது 16. பாலாறு இது 16. இவ மன்மதனின் முழு வரலாறு. கொஞ்சம் உத்து பாரு. பாத்தடிச்சா ஒரு தகராறு. விட்டு பறந்துருச்சு சுடிதாரு. என்ன அக்க போரு. இந்த சாக்கு அடுக்கிறிய உடம்பில் இருக்குது எலக்ட்ரிசிட்டி. காதல் பாதம் படிப்பதற்கு கண்ணில் இருக்குது யூனிவர்சிட்டி. முதுகலையை முடித்து விட்டேன்.
தன்னழகை ஆராய்ந்து பிஎச்டி நான் பெறுவேன். அழகான இதழ்வெளியில் அன்பே நான் விழுந்து விட்டேன். அடியே நிற்பேன் என்று அங்கங்கே அறிந்து கொண்டேன். இருவிழி காட்டி இளம் நெஞ்சம் பாட்டி ஆண்களை வம்புக்கு இழுக்கிறியே. பாலிப்பு கண்டால் நெஞ்சு திறந்து அன்முறையாயுதம் எடுக்கிறியே. இன்னும் ஏன் அடிப்படுத்துகிறாய், ஏவலாடை கொடுத்துகிறாய். இதெல்லாம் உள்ளே புழிஞ்சு மாடி மேல எடுத்து வந்து காய வைக்கலாம்ல. ஐயோ வெயில் தாங்கல, டயர்டா இருக்கமா? போடா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி இருக்கல்ல. பின்ன ஏன் இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கமா? நாங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, டாக்டர் நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. டேய், இதுக்கு தான் நீ கொடை பிடிச்சியா? சரி வாடா, உனக்கு ஒருத்தி வந்தாதான்டா எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஐயோ ஆரம்பிச்சியா? இத புளியத்துக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? வாடா. நீங்க வரீங்க, நாம போறோம். என் ஒய்ஃப் பேரு சுப்புலட்சுமிலு, என் பெண்ணு பேரு ஐஸ்வர்யாலு, என் தத்தையா பேரு சோமயாஜுலு. சங்கரா, இப்படி சொன்னாதான் அவர் முடிப்பாரு. அவரா முடிக்கணும்னு எதிர்பார்த்தா ஒரு வாரம் ஆகும். பொண்ணு சீக்கிரம் வர சொல்லு. நாயுடு, அம்மா காபி 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 ஹோலிடே ஹோலிடே. அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க, நாயுடு ஆரம்ப காலத்துல ரயில்வே பிளாட்பாரத்துல காப்பி வித்தவர். அதனால வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கூட காப்பி காப்பி அப்படின்னு சொல்லித்தான் உபசரிப்பார். நாயுடு, அம்மா கேட்டது காப்பி இல்ல, பொண்ணு. பொண்ண கூப்பிடுங்கிறாங்க. பாப்பா பாப்பா கமான் பாப்பா கமான் கமான். அது இதுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்குமா? ஆரம்ப காலங்கள்ல நாயுடு பல லட்சங்களை குதிரை ரேசில விட்டவர். அந்த ஞாபகம் மாத்தா இப்ப பொண்ண கூப்பிடும் போது கூட கமான் அப்படின்னு கூப்பிடுறாரு. பாருங்க அம்மா, இதெல்லாம் வேணா சொன்னா கேக்குறீங்களா? சும்மா உள்ள வாங்க. இவன்தான் என் பையன் சந்தோஷ். ஏற்கனவே பெல்லியான பையனுக்கு மறுபடியும் கண்ணாளம்மா. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, அது என் பையனோட ஃப்ரெண்ட் கௌரி. ஃப்ரெண்டா? ஆமா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட். நார்மை இவளா என் வைஃப். தெரியுது, சொன்ன உடனே முடிட்டீங்க. மீரு தெலுங்கு? நான் தமிழ்நாடு தான், எனக்கு தமிழ் நல்லா தெரியும். அம்மா அம்மா செங்குன்றம், ஐயா சித்தூர், ரெண்டு பேரும் பார்டர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சூழ்நிலை
இவர் தான் எங்க முதலாளி, இப்ப மாப்பிளையா வந்திருக்காரு. நமஸ்காரம். ஆனா நீங்க பொண்ண கூட்டு வரேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு. பொண்ணு மாடியில இருந்து தானே வரணும். ஆமாமா, ஏதோ மலேசியால இருந்து வர மாதிரி முக்கா நாள் அது. சீக்கிரம் பொண்ண கூட்டு. ஐஸ் வியாபாரி குற்சோண்டி குற்சோண்டி. சந்தம் பெட்டு சந்தம் பெட்டு பாப்பா. ஐயோ பாப்பா தூங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். எழுப்பியா? இது நல்ல பசையுள்ள குடும்பம். இப்ப பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. கேள்வியை நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டுமா? போட்டனா பாய் முட்டுக்கர். கௌரி நீ ஏதாவது கேளுமா. என்னமா உன் பேரு? ஐஸ்வர்யா. என்ன படிச்சிருக்க? ராணி வெகுடன் குமுதம் கல்கண்டு கல்கி கல்கி கல்கி. அம்மா சுத்தம் அவங்க அத கேக்கல. எதுவரைக்கும் பள்ளி பாடம் படித்தீர்கள்? அத கேக்குறாங்க. பத்தாவது படிச்சிருக்கா? ஆமா, ஏழு அட்டம்ப்ட் கடைசியா பாஸ் ஆகல. உனக்கு என்ன பிடிக்கும்? ரஜினி பிடிக்கும். சூப்பர். ஏன் ஒரு நடிகரோட நிறுத்திட்டீங்க? எல்லா நடிகரையும் மொத்தமா சொல்லிட வேண்டியதானே. நார்மாய் போலாம். சும்மா இருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல மாதிரி. சோறு சாப்பிட்டு நீயோட மொய் எழுதணுங்கிறார். போலாங்க போலாம். நாங்க போய் போன் பண்றோம் வர்றோம். அம்மா கௌரி, என்னம்மா இதெல்லாம்? நேத்து ராத்திரி சொல்லாமலே போயிட்டியே. அதெல்லாம் ஒண்ணுல்லம்மா. அந்த பொண்ணு உருக்கு பிடிக்கலையா? அப்படித்தானே வச்சுக்கங்களேம்மா. அந்த பொண்ணு நம்ம சந்தோஷ்க்க ஒத்து வராது. எதுக்குமா உனக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. கொச்சின் வீடு கிரக பிரவேசம். அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின வீடு. அதான் உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். ஆமா, பத்திரிகைலாம் கிடையாதா? இல்லம்மா, அப்படி இல்ல. அம்மா நேத்துதான் போன் பண்ணாங்க. ஊருக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஃப்ரெண்ட்ஸ்ங்க யாரும் வரலம்மா. ஓ, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலங்கிறதுக்காக என்ன கூப்பிடுறியா? ஐயோ, அப்படி இல்லம்மா, தாத்தாவும் வரல. ஓ அம்மா, பசிக்குதுமா? ஹாய் கௌரி. ஹாய். எப்போ வந்தீங்க? இப்பதான். என்ன காலேஜ் கட்டுங்களா? ஐயோ போனும். ஐயோ, எனக்கு கேஸ் தீந்துட்டே. கொஞ்சம் பாடு. அது என்னன்னு இந்த பக்கம் வாங்க. கௌரி வீட்ல கிரக பிரவேசமா? நீ போயிட்டு வாடா. ஆமாமா, ப்ளீஸ்மா, நீங்களும் வாங்க. நீ தானே சொன்ன ரெஸ்ட் எடுத்துக்கணும், டிராவல் பண்ண கூடாதுன்னு. அப்புறம் நீயே கூப்பிடுறியே, சந்தோஷ கூட்டிட்டு போமா. சந்தோஷ் நீங்களாவது வரீங்கல்ல? போயிட்டு வாடா. வரேன். நாளை ஈவினிங் 6:45 ட்ரெயின். ஓகே. சரிம்மா. என்னம்மா சாப்பிடாமலே போற? ஐயோ இல்லம்மா, காலேஜுக்கு லேட் ஆச்சு. இன்னொரு தடவை. See you. ஓகே. என்னம்மா நீ பாட்டுக்கு என்ன போ சொல்லிட்டேன்? டேய், பொண்ணுங்க தாண்டா வெக்க பண்ணோம். நீ ஏன்டா கூச்சப்படுற? கௌரி யாரு? நம்ம சொந்தக்கார பொண்ணு மாதிரி எவ்வளவு பிரியமா வீடு தேடி வந்து கூப்பிடுறா. டேய், நீ போயிட்டு வாடா, போ. சரி, நீ சீக்கிரம் டிஃபன் கூட நான் கடைக்கு போறேன். சரி சரி. ഞങ്ങളുടെ വീടിന്റെ ഗൃഹപ്രവേശത്തിന് വേണ്ടി വന്നതാ. ഇല്ല, നിങ്ങളെ പോലെ ഒരു നല്ല ചെറുപ്പക്കാരനെ തേടുക. ഉണ്ട് മാതിരി നല്ല മാപ്പിളയെ തേടുകാ. സീക്രം ആപ്ലിക്കേഷൻ പോട്ട് വിട്ടാതെ. ഐ ആം റെഡി. നോ നോ നോ, ഐ ഡോ നോട്ട് മാരി നൗ. ഗൗരി, സന്തോഷിനെ കുട്ടി വേഗം വരൂ. ആളുണ്ടെ, ഉള്ളിൽ ആളുണ്ട്. സോറി സോറി, ലോക്ക് ഡോർ.
தெரியாது. என்ன சந்தோஷ், என்ன இப்படி பாக்குற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பட்டுப்படம்னால எனக்கு பிடிக்காது. ஒரு பட்டுப்படைக்காக எத்தனையோ பட்டுப்பூச்சி கொள்றாங்கன்னு நான் வருத்தப்பட்டது உண்டு. உன்னை இந்த பட்டுப்புடையில பார்க்கும்போது எத்தனை பட்டுப்பூச்சி கொண்டாலும் பரவாயில்லன்னு தோணுது. பட்டுப்புடையில நீ ரொம்ப அழகா இருக்க, கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்க. கல்யாணம் இப்போ? ஏய் சந்தோஷ், வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பச்சே, உங்க அப்பா அந்த மாதிரி ஒரு வீட்ல இருந்து இப்படி ஒரு வீட்டை கட்டிருக்காரு, எப்படி சந்தோஷ்? மனசுலாய் அல்ல, இப்பழும் பாம்பே தானே இல்லை? அதே கொடுக்க. ഈ വീട് ശുഭലക്ഷണം. ഇതാണോ കല്യാണ ചെറുക്കൻ? അല്ല, ഇവൻ എന്റെ ബന്ധുവാ. നല്ലത് വരട്ടെ. എന്തിനാ ഇതൊക്കെ കൊടുക്കുന്നേ? ഇതൊരു സന്തോഷമല്ലേ മോളെ, ഗൃഹപ്രവേശത്തിന് മുണ്ടു സാരി ഒക്കെ കൊടുക്കുന്നത്. എന്നിട്ടെന്താ സന്തോഷം കൊടുക്കാത്തത്? അതെ, മുണ്ട് തന്നെ. പൂങ്കർപ്പൂരി വേണം. സന്തോഷ്, മനസ്സിൽ നനച്ചത് നടക്കണമെന്ന് വേണ്ടിക്കോ. ഇതൊരു വിശേഷമാണ് കോയിൽ. വന്നേ, ഇന്ന് നല്ല ദിവസാ, പുഷ്പാഞ്ജലി. മലയെ മാറ്റിക്കൊള്ളു. ചന്ദനം വെച്ചോ. പാത്തിയാ, ഗുരുക്കൾ കൂടെ നമ്മൾ പുരുഷൻ കൊണ്ടാട്ടി നെനച്ചിട്ടാറ്. പൊട്ടുക്കോ. ഏ സന്തോഷ്, പൊട്ടുക്കോ. സന്തോഷിന്റെ അമ്മയ്ക്ക് ഇത് ഇഷ്ടാവോ? സ്നേഹത്തോടെ എന്ത് കൊടുത്താലും അവർക്ക് ഇഷ്ടാവും. വളരെ നന്നായിട്ടുണ്ടമ്മേ. ഇത് പാക്ക് ചെയ്ത് വെക്കൂ. പർച്ചേസ് കഴിഞ്ഞില്ലേ? ഇതാ കഴിഞ്ഞു. ട്രെയിൻ പോയ രണ്ടുപേരും കൂടെ മദ്രാസിലേക്ക് നടന്നു പോകേണ്ടി വരും. മോളെ, ബില്ല് വേഗം കൊടുത്തിടുവാ. സന്തോഷ്, ഞാൻ ഉനക്ക് ഒരു ഗിഫ്റ്റ് വാങ്ങിയിരിക്കേ. ഏ ഞാപകമോ അത് ഉങ്കിട്ട് ഇരിക്കട്ടോ. മെഡ്രാസ്ക്ക് പോയി വീട്ടിലതാ പിരിക്കണം. ശരി, ബില്ല് റെഡിയാ? 3020 രൂപ. വായ വെച്ചിട്ട് സുമാ ഇരിക്ക മാട്ടേ. മാപ്പിള എങ്ക ബാംബ്ലാസ്റ്റ് മാറ്റിട്ടോ? ഏന അപസകനമാ പേസറ? കോയമ്പത്തൂര് സൗത്ത് ഇന്ത്യയുടെ മാൻസെസ്റ്റർ சொல்லிட்டாங்க. இப்போ அது சவுத் இந்தியாவோட பாம் சென்டர் ஆயிருச்சு. என்ன, ரோட்ல போற வரவன் எல்லாம் போட்டு தள்ளிடானுங்க. கிருஷ்ணாய் வாங்க போனவன், காய்கறி வாங்க போனவன் எல்லாம் செத்து போயிடுறேன். கவர்மெண்ட் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்குது, போனவனுக்கு சங்கு தான் மிச்சம். மாப்பிள ஊர்ல இருந்து வந்தவனே, எனக்கு 4 நாள் லீவ் வேணும். நானும் தாயமாலும் பெங்களூர் போகணும். தாயம்மாவா? யாரு என்ன? தாயமாங்கிறது ஒரு சாமியார், அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க வந்து முன்னாடி பின்னாடி அடுத்த ஜென்மத்துல நாம எங்க பிறப்பங்கிறத கூட அட்ரஸோட சொல்றாங்களாம். அவ்வளவு சூப்பர் சாமி, செக்க செவேன்னு வேற இருப்பாங்க. என்னையும் கூட்டிட்டு போய் நானும் வர்றேன். உன்னையுமா? அவங்க வந்து ஒன்லி ஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். நீ வந்து அவங்களை பாத்தீங்க, அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல எனக்கு சோறு கிடைக்காது. போய் லேடிஸ் ஜென்ஸ் ஒண்ணுமே புரியலையே. மா, ஹாய் மாம்ஸ். ஹாய், எந்த சுகம் தானே? என்னடா, என்ன கேரளா வாசம் போலியா? ஓ, ஓவா. டேய், அங்க சூப்பர் பிகர்லாம் இருந்திருக்கு மேடா. சொல்லு விடாதீங்க. என்னடே, கிரக பிரவாசத்துக்கு முன்னு கிண்டுமா சூப்பரா வந்திருக்கீங்களே. ஏமாமா, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்க. என்னடா வயசு, நீயும் பேச்சுலர் நானும் பேச்சுலர். பிகரை பத்தி நாம ரெண்டு பேசாம வேற யாரா பேச்சு? என்னடா அது, ஊர்ல இருந்து வந்ததும் வராதுமா பிகர் கிகர்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, இவன் வந்து கிரக பிரவேசத்தான போயிட்டு வந்தான். வீடு கட்டி முடிக்கிறதுக்கு அமௌண்ட் டோட்டல் பிகர் என்ன வந்திருக்கு கேட்டேன். கள்ளர். கௌரி அம்மா நல்லா இருக்காங்களா? கௌரி அம்மா பயங்கர சுகம்,
கௌரி சுகமோ சுகம். ஓ மலையாளம் பிச்சு உதர்ற மாப்பிள, ஒரு வாரம் இன்னும் நீ கேரளாவில இருந்து வந்திருந்தீனா வரும்போது நம்பூதிரி கொண்டையோடவும் கொட்டையோடவும் தான் வந்திருப்பேன். ஓஹோ, ஒரு குட்டியானையோட வந்திருக்கும். கௌரி உங்க அம்மா ஒண்ணு கொடுத்த எனக்கா? இல்லமா, அது எனக்கு வேண்டாம். விடுங்க கௌரி, எனக்கு கரே கௌரி அவங்க அம்மா எனக்கு கொடுத்தா பாத்துட்டா. விடுமாமா, விடுங்க. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தா? உங்களுக்கு நேந்திரம் பழமும் நேந்திரங்க சிப்ஸும் வெள்ள ஒரு மூட்டை கப்ப கிழங்கு இருக்கு. காஸ்ட்லியான ஐட்டம்ல கொம்மாளுக்கு கேஸ்டபிள் ஐட்டம்ல எனக்கா? எனக்கு இதுவே போதும். விடுங்க, விடுமாமா. போட, எனக்கு கொண்டு வரேன்.
மறையும் நான் தவிப்பில் இருப்பது புரியும் என் வீடு கதைக்கெல்லாம் உனக்கே விடை தெரியும் ஓசை இல்லாமலே நாம் பாடும் பாடல் பல உட்காருங்க நீ இது நான் போயிட்டு வந்து நீங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? யோ டோக்கரியா வெயிட் பண்ண வச்சிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இந்த டிக்கெட். அம்மா வரல? அம்மாக்கு ஏதோ வேலை இருக்கா, அவங்க வரல, நான் போறேன். ஏ அம்மா வரலன்னா படம் பார்க்க மாட்டீங்களா? வாங்க போலாம். இந்த நம்பர் அந்த சீட் நீங்க உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். கொஞ்சம் போர் அடிக்கும், பேசாம உட்காருங்கடா, படம் பார்க்கடா, உட்காருங்கடா. மச்சி பாத்தி தள்ளு வந்த மாதிரி இருக்குது. மச்சி தள்ளு வந்துதான் வந்துக்கிறான், ஒரு சீட் தள்ளியே உட்காந்துக்கிறான். மச்சி சென்டர் காலி ஆகுது, என்ட்ரி ஆகட்டுமா? அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து வந்தாலே இப்படி கிண்டல் பண்ணுவாங்க. நாம எப்படி பழகுறோம் நமக்கு தானே தெரியும். படுத்து பாருங்க. ஏய் பேனா வாங்கு. ஏப்பா எழுதுறதுக்கு பேனா இருந்தா காட்டுப்பா, நல்லதா காட்டு. ஏப்பா சந்தோஷ் இந்த சோப்பு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அது பரவாயில்ல. பச்சையை பாரு, பச்சை நல்லா இருக்குல்ல? என்ன வேணும் சார்? அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு பேனா வாங்க வந்தேன். அதை வச்சுக்க, நான் சொல்லுவதற்கு எழுதிட்டே இரு. நான் இதா இருந்தா ஸ்ட்ரைட்டா கேட்டுருவேங்க. ஐ லவ் யூ, யூ லவ் மீ. ஹே என்னடா சத்தம்? ஒண்ணும் இல்ல, நீ பாரு, நோ ப்ராப்ளம், யூ கேரியா. சாரி சிஸ்டர், சாரி.
நிறைய பேர் கவிதை எழுதி தாடி வளர்த்து குவாட்டர் அடிச்சு குப்புறப்படுத்தி கடைசியில் நோயாளியாவே செத்துக்கிறாங்க. அப்படி எல்லாம் எனக்கு எதுவுமே ஆகாது. நான் சொல்றது கேட்கறேன், இது பர்றா, உள்ள என்ன நடந்தது தெரியுமா? பட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டேன், டப்புன்னு ஒரு ரிசல்ட் கிடைச்சது, அதோட அந்த மேட்டர் மறந்துட்டேன். இது பர்றா, அந்த பொண்ணையே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புழுங்காத, காதலையும் கர்ப்பத்தையும் ரொம்ப நாள் மறைக்க முடியாதா? அப்படி மறைச்சின்னா அதுவே உன்னை க்ளோஸ் பண்ணிடும். மேட்டரை ஓபன் பண்ணிரு ப்ளீஸ். ஐயா, தத்துவம் பேசுறது போறோம், ஒன்ன மாதிரிலாம் என்னால் அவசரப்பட்டு சொல்ல முடியாது. ஆளை விடு, போ. தைரியமா அவங்கிட்ட போய் நான் லவ் பண்றேன் சொல்லு. நீ சொல்ற, கண்டிப்பா சொல்ற. இப்படி சைலண்டா இருந்து ஒரு தடவை ஆகாம மாதிரி ஆயிடாத. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கௌரி போமா? ஹலோ ஹலோ, நான் கௌரி பேசுறேன். ஹலோ ஹலோ, சந்தோஷ். சந்தோஷ், எங்கிருந்து போன் பண்ற? மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன். அப்படியா, என்ன விஷயம்? வந்து சொல்லுங்க. ஏன் ஹெசிடேட் பண்றீங்க சொல்லுங்க? கௌரி, I love you. What? என்ன? மறுபடி சொல்லுங்க சொல்லுங்க. I love you. என்ன ஏமாத்த ட்ரை பண்றியா? இல்ல, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? April 1st. April 1st பண்றது தானே சொன்ன? எனக்கு தெரியும், யாருமே என்னை ஏமாத்த முடியாது. ஓகே, என்ன பண்ற? கிளி பயப்படுதியா? கும்பிட்ட ஐயா. கும்பிட்டியா? ஊர்ல உலகத்துல அவன் பொண்ணு கிடைக்கலன்னு நாயா பேயா தாடி வளர்த்துக்கிட்டு அலைவான். ஆனா நானு சொந்தத்துல சூப்பரா ஒரு பொண்ணு பக்கத்திலே ராசாத்தி மாதிரி வச்சிருக்கேன், செட் ஆக மாட்டேங்குது. எந்த ஜோசியக்காரன்ட்ட கேட்டாலும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி தான் சொல்றானு. என்கிட்ட வந்துடல. ஆனா நீதான் கொஞ்சம் முறையா சொல்லணும்ப்பா. கிளி, உனக்கு எக்ஸ்ட்ரா 2 கிலோ பஞ்சாமிரதம் வாங்கி தரேன். கிளி, சாதகமா சொல்லு. ஐயா பேர் சொல்லுங்க. எங்க ஐயா பேரா? இல்ல உங்க பேரு. ஓ, என் பேரா சொல்லுங்க. அழகு சுந்தரம். அழகு சுந்தரங்கிற பேருக்கு அம்சமா ஒரு சீட் எடுமா சிம்ரன். கமான் கமான் கமான், சீக்கிரம் வாமா. கமான் 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 கமான். காதல் ஜோடிய பிரிக்கிறியா? இல்லங்க, உத்திட்டியடா. அவ அந்த பக்கம் போனவுடனே இந்த பக்கமா போய் பிடி பிடிக்கலாம் பாக்கறியா? விட மாட்டேன்டா, என்ன விட மாட்டேன்டா. ஜோசியம் சொன்னா அப்படியே பலிக்கும். பலிக்காது இருக்குமா? இவன் வெட்டி பலி கொடுத்தா பலிக்காது. உன்னை பொண்ணு சடையத்துல உன் கிளியை முதல் பண்ணா. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்னடா இதெல்லாம்? தயமா தயமா.
அம்மா ஏய் ஏய் அம்மா யோ என்னாச்சு உண்மையா சொன்னா அடிக்குறாங்க சார் நீங்க வர பாருங்க சார் இது வரைக்கும் என் கிளி தப்பே பண்ணது இல்ல சார் அப்படி தப்பா இருந்தா நான் அடிங்க சார் வாங்க சார் அதல வேணாம் உட்காருங்க சார் யோ சார் வாங்க யோ ஒரு தடவை பாருங்க சார் உட்காருங்க சார் உட்காருங்க சார் உட்காருங்க சார் உங்க பேர் என்ன சார் சந்தோஷ் ஐயா மனசு சந்தோஷப்படுற மாதிரி அருமையான செட் எடுத்து கொடு சீக்கிரம் எடு கொண்டா 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 போ 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 அந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியோட வந்திருக்கார் ஐயா குடும்பத்துல சுபகாரியம் நடக்க போகுது ஓ மனசுக்கு பிடிச்சவளே உனக்கு மனைவியா வரப்போறா பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதாமர திசைகள் எல்லாம் திரும்பிக் கொண்டதே தெங்கல் பூக்கள் கொழுந்து கொண்டதே விழிகளை வீசி இளைய கொடி இந்த விபத்துகள் உள்ள நேர்ந்ததடி விழிகளை வீசிய இளைய கொடி இந்த விபத்துகள் உள்ள நேர்ந்ததடி ஒரு முறை அடியொரு முறை ஒரு பார்வை பாருலகம் சுழலும் மறுபடி பானம் தரையில் வந்து நின்றதே பூமி நிலவில் புகுந்து கொண்டதே பார்த்ததிலே பாதி இழைத்து விட்டேன் கண்க
கொள்ளும் மலரேவா, இமைக்கின்ற சிலையேவா, ஆனந்த கலையேவா, என் ஆண்மையின் விலையேவா, வானாந்தரையில் வந்து நின்றதே, சரிதரிதமா பூமி நிலவில் புகுந்து கொண்டதே, கவகவகதிவைகள் எல்லாம் திரும்பி கொண்டதே, செங்கல் பூக்களில் ஒளிந்து கொண்டதே, விழிகளை வீசிய இளைய கொடி இந்த விபத்துகள் உள்ளார் நேதகடி, விழிகளை வீசிய இளைய கொடி இந்த விபத்துகள் உள்ளார் நேதகடி, ஒரு முறை அடியோரே முறை ஒரு பார்வை பாருலகம் சுழலும் மறுபடி. நோயினுடைய தீத்து வச்சா புண்ணியம் சித்தர்கள் பாடி இருக்காங்க, மருந்து கடையை வச்சுக்கிட்டு மருந்து குடுக்கலன்னா எப்படி? மருந்து குடு ராஜா, மருந்து சீட்டை பாத்துட்டு குடுதியா? மருந்து சீட்டு இருந்தா தானே பாத்து குடுக்கிறதுக்கு. அப்புறம் வர்றவன் வெறுங்கைய வீசிக்கிட்டு வர்றான், வியாதிஸ்தன சும்மா அனுப்ப முடியுமா? மருந்து சீட் இல்லாமே மருந்து குடுத்தியா? அங்க தான் எங்க ட்ரெடிஷன் ஆஃப் தி ஃபேமிலி நாலட்ஜ் யூஸ் பண்றேன், ஹோமியோபதி அலோபதி மிக்ஸ். அழகு சுந்தர கரே தானே? ஆமா சார், அவன் இறா இருக்கா? அப்படி அப்படி வந்து இருக்கேன், உன்னால நாடு மாட்டி போறேன். அழகா பாத்துக்கோ. என்ன விஷயம்? அந்த ஆள் எங்க வீட்டுக்கு மருந்து கொடுத்திருக்கான். அப்படியா? அவர் வந்து பழனிக்கு போயிட்டாருங்க. இப்பதானே இப்ப எங்க போனா? என்னங்க இது, பஸ் ஸ்டேஷன் உடனே போக முடியல? வர சொல்லியா, நேரம் ஆகுது இல்ல சார். என்ன சொல்ற? நீங்க டைம் பாத்து அடிக்கிறதுக்கா நாங்க மெடிக்கல் ஷாப் நடத்திட்டு இருக்கோம். ஆமாண்டா. சங்குப்புள்ள எவ்வளவு டீசன்டான ஆளு. தேங்க்யூ. எவ்வளவு வருஷமா இங்க ஷாப் போட்டுருக்க, ஏதோ எனக்கு தெரியாம அழகு சுந்தரத்தை அடிய மறைச்சு வச்சாரு. உண்மைய சொல்லணும், நீ தானே அழகு சுந்தரா? யோ, இவன் தானே அழகு சுந்தரா? டேய், அடிச்சு நொறுக்குங்க. நிறுத்துங்கடா, பயங்கரமான ஆளா இருக்க பண்ணி. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஒரு ரூபா மாத்திரையில ஆளையே க்ளோஸ் பண்ணி விட்டிய. எனக்கு எப்பவோ கிடைச்சிருக்க வேண்டிய சொத்துப்பா, உன் மருந்தால இப்ப வந்து கிடைச்சிருக்கு. கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்ச, ஒன்னும் பண்ண முடியல. நீ முடிச்சு கொடுத்துட்டப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா, தேங்க்ஸ். வேற ப்ராப்பர்ட்டி பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, மருந்து கொடுத்து ஒரே அடியே தீத்துறலாம். அடடா அடடா, டேய் ரப்பு, இப்ப புரியுதா சித்தா குடும்பத்தின் சிறப்பு? நான் ஒரு விரல அசைச்சேன்னா ஓ உடம்புல ஒரு எலும்பு இருக்காதுடா. போட டேய் அடே அடே, இத பாரா, இதுதான்டா உனக்கு கடைசி சம்பளம். இனிமேல இந்த பக்கமே வரக்கூடாது, கையை கால முடிச்சு. இப்ப நான் போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். மறுபடியும் கழுத்துல வச்சு கொண்டு போடுவேன். போட்டா. ஏய் ஓல்ட் மேன், இந்த மூலிகை ஃபேமிலி உலகத்துடைய எந்த மூலைக்கு போனாலும் பிழைச்சுக்கிடும். ஆமா சார், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பின்னாடி போட்டா போட்டா. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தா தான் முதல்ல பேசவே ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் லேசா பழக ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ நாம தான்டா டெவலப் பண்ணணும். நீ அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்போடய விட்டேன்னு வச்சுக்க, ஒரு நாள் இந்தாங்க பிரதர்னு கல்யாண இன்விடேஷன் கையில கொடுத்துட்டு அவங்க அப்பா கூட டாடா கட்டிட்டு போயிட்டே இருப்பான். டேய் ஏன் கௌரி அப்படி எல்லாம் பண்ண மாட்டே தெரியுமா? ஆமா, இவரு கௌரி, ஏன்னா இவரு தானே பேர் வச்சு எடுத்து வளர்த்தாரு. போட டேய் போட, இதே மாதிரி என் உமா அப்படி இல்ல, என் சுதா அப்படி இல்லன்னு சொன்ன கதையில என்ன தெரியுமில்ல? அவ அவங்க அவங்க அப்பா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புறக்க போற குழந்தைக்கு சொட்டர பின்ன ஆரம்பிச்சாளுங்க. இவனுங்க குளத்திலயோ கிணத்துலயோ குப்புற கூச்சிடுறானுங்க. யாரோ ஜான்சன் என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம கௌரி, ஹலோ. திருநெல்வேலியில என் ஃப்ரெண்டோட மேரேஜ். உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது? சும்மா நீங்க சொல்லுங்க. தாத்தா கடைசி நிமிஷத்துல வரலன்னு காலை வரிட்டாரு. பெருசுங்கனாலே அப்படிதான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. அதனாலங்க சந்தோஷ் உங்க ஃப்ரெண்டு தானே, இவனை கூட்டு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கா. என்ன பெரிய வேலை? இங்க ரோடா போட்டுக்கிட்டு இருக்க, ஆனா இவன் சும்மா உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு காப்பீட்டு செலவு வச்சுட்டு இருக்கான், தயவு செய்து கூட்டு போங்க. சந்தோஷ் சரிங்க. எனக்கு மருந்தெல்லாம் வித்தாகணுங்க, இன்னைக்கு ஃபீல்டு ஒர்க்கு. நீங்க போங்க. நல்ல சகுனம், கல்யாண வீடு இன்னைக்கு மேட்டர் ஓபன் பண்ண மறந்துறாரு.
விட்டு. நேத்து என்ன போன்ல ஐ லவ் யூ சொன்னேன்? அது வந்து நேத்து ஏப்ரல் 1. அத விடு, நீ முதல்ல மேல போ. சரி சரி, சீக்கிரமா. போதுமா? ஒரு விஷயம் தெரியுமா, இது லவ் மேரேஜ். நேத்து வரைக்கும் கல்யாணம் ஆகுமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. வீட்டுல அவ்வளவு பிரச்சனை, அதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை. போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க அலையிறோம் பாரு. ஏண்டா அடிக்கடி இடத்த மாத்துற? ஒரு இடத்துல இல்ல இப்போ. ஏண்டா பயப்படுற? ப்ரொஃபசர் யாரும் இல்ல. சில இருந்துக்கோ. டேய் அங்க பாத்தியா, நாத சொர்த்த நாம ஏற்பாடு பண்ணலாம்னு பார்த்தோம், கடைசில சாமியே ஏற்பாடு பண்றாரு. சந்தோஷ் எங்க? டேய் யாரும் இல்லடா. ஏய் சந்தோஷ் வா, ஸ்மைல் ப்ளீஸ். நீ ஏன் கிட்ட வரல? சார் ஸ்டாப் 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 சார், ரெண்டு பேர் இருக்கோம். ஆளுங்க நிறைய இருக்காங்க, ஒருத்தர் வேணா இருக்கீங்க சார். ஒருத்தர் தான் உட்கார முடியல, நீ உட்கார். நான் உங்களை இங்க விட்டுட்டு போக மாட்டேன் சந்தோஷ். மழை அதிகமா இருக்கு, நீ போன்னு சொல்லல சந்தோஷ். நம்ம ரெண்டு பேரும் ஒன்ன போலாம். நான் வேற வண்டியில வந்துருக்க, நீ போ ப்ளீஸ், போ உட்கார். ப்ளீஸ் சந்தோஷ் உட்காருங்க. என்னாச்சுப்பா? ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு சார். என்ன மகோவிரி, மழை நனைஞ்சிட்டு வரேன், போகும்போ கொடை எடுத்துட்டு போக கூடாது. மழை வரும்னு யாருக்கு தாத்தா தெரியும்? சரி சரி, நீ போய் தலையை தோட்டு.
மச்சான், ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன? உன் வா ஏன் கோணையா இருக்கு? இது வரைக்கும் யாருமே கேட்காத கேள்வி கேட்கறானே. ஃபிளாஷ்பேக்கா சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தேன். அங்க ஒரு அம்மா ஒரு அழகான குழந்தை தூக்கி வச்சிருந்து, குழந்தை ரொம்ப பிடிக்குமே, அந்த குழந்தை சிரிச்சது, உன்ன குழந்தைக்கு முத்தம் கொடுக்காம வாயை கிட்ட எடுத்துட்டு போனேன். அந்த மூதேவி குழந்தை நான் முத்தம் கொடுக்கும்போது அவங்க அம்மா தோல்ல சாஞ்சிருச்சு, முத்தம் டைரக்டா அந்த அம்மா கண்ணத்துக்கு போயிடுச்சு. அந்த அம்மா ஏதோ கருப்பு கண்ணத்துல இருக்க மாதிரி உட்டா ஒரு அரை வாய் சைடு வாங்கி. ஆமா, உன் தம்பி கூட என் வாய் இருக்கு. என் தம்பிக்கு வாய் இப்படி போனது காரணம், என் தம்பி மிலிட்டரிக்கு போய் மிலிட்டரி ஆபீசர் கேட்டிருக்கான் நாட்டு குண்டை எப்படி தூக்கி போடுறதுன்னு. ஆபீசர் சொல்லியிருக்காரு கையில வெடி வச்சுக்க, வாயில திருக்கிள்ளி போடுன்னு. இந்த முண்ட வாயில வெடி வச்சுட்டு கையில திருக்கிள்ளி போடுறா, வாய் கிழிஞ்சிடுச்சு. ரவிகாந்தி எப்படா இங்க வந்த? நல்லா இருக்க, வேற நாடு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போறியா? ஆமாண்டா, காதல் சொல்றதுக்கு சுதந்திரம் வேணும். காதல் கிடைக்கல சத்தியாகிரகம் பண்ண வேண்டியதானே. இந்த பொண்ணுங்களை பத்தி உன்னோட அபிப்ராயம் என்ன? பொண்ணுங்களை பத்தி, கேர்ள்ஸ் லைக் எ ஃப்ளவர், girls like an angel, girls like a god, girls like a world. ஏய், காதல சொல்லணும்னா வாயால சொல்லணும்னா, ஆனா இந்த வாயால சொல்ல முடியாது. இது வாயா, அது கூவம் கால்வாய் மாதிரி. லெட்டர் இஸ் பெட்டர். இதுக்குதான் சொல்லிருக்காங்க, பிட்டி பாசம் பார்த்தா பிட்டி இந்த லெட்டர், லெட்டர் இஸ் த பெட்டர். அனிதா நினைச்ச மாதிரி ரவிய மேரேஜ் பண்ணிட்டான். ரியலி ஷீ இஸ் a very very lucky girl. ஆமாயா. ஹாய். ஹாய். ஹலோ. ஹவ் ஆர் யூ? ஃபைன். இனிமே ஒரு வாரத்துக்கு அவ இந்த பக்கமே வர போறது இல்ல பாரு. ஆமா. இனிமே அவ எங்க நம்மள எல்லாம் நினைக்க போறா? நாளைக்கு நீ அப்படிதான். அதெல்லாம் விடுறீ. மோமேட் என்னாச்சு? எனக்கு என்ன மேட்ரு? இந்த கதைதான் வேண்டான்றது, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். சந்தோஷ் கிட்ட சொன்னியா? ஏய் சும்மா இரு. சரி, நான் நியூரோ பிளாக் போயிட்டு வந்துறேன்னா. ஓகே ஓகே, பை பை. கௌரி, கௌரி, என்ன என்னாச்சு? ஏன் ஓடி வர? உம்புக்கு பரவாயில்ல, அப்புறமா கொடுக்க வேண்டியதானே. எனக்கு இப்ப தேவையில்லை. இல்ல, இப்ப வாங்கிக்க. அப்படியா? ஓகே, தேங்க்யூ. தாய்மார்களே, உங்களை தாய்மார்களாக்கிய தந்தைமார்களே,
உங்களில் பலருக்கு படுத்தால் தூக்க வராது, நின்னால் நடக்க முடியாது, குனிந்தால் குனிய முடியாது. இப்படி சொந்த பிரச்சனை, சோக பிரச்சனை, கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மூலிகையில் ஒரு உருண்டை எடுத்து வாயிலே போட்டால் குளோஸ். இடுப்பு வலி, முட்டு வலி, பல் வலிங்க? அது நான் உன் முந்தா நாள் அடிச்சதுனால வந்தது. மறுபடி ஒரு அடி அடிச்சா சரியாயிடும். இந்த உருண்டை எடுத்து வாயில போடு. நாயே, ஓ வாயில இல்லடா, ஐயா வாயில போடுன்னு சொன்ன. அஞ்சு தலைமுறையாக என்னுடைய ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கை வலிச்சாலும் பரவாயில்லை என்று இந்த உருண்டையை உறிச்சு கொண்டு வருகிறார்கள். லண்டன், சிங்கப்பூர், சிக்காகோ, மலேசியா, பேங்காக் பல்வேறு நாடுகளில் போஸ்டலில் இது அனுப்பப்படுகிறது. செவப்பு சட்டை போட்ட ஐயாவை கூப்பிடு. இவருக்கு வயசு 85, சொன்னா நம்ப மாட்டீங்க. பாக்குறதுக்கு 12 வயசு பையன் மாதிரி இருக்கிறது காரணம் நீங்க போங்கய்யா. எங்களுடைய உருண்டையை ஒரு மண்டலம் பேக்கேஜ் 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டார் இளமை அவருக்கு ஊஞ்சல் அடிக்கிறது. வெள்ளக்கார நம்ம நாட்டை விட்டு போய் 50 வருஷம் ஆனாலும் இந்த ஏரியாவை சேர்ந்தவனுங்க மாத்திரை டானிக்கு மருந்துன்னு நீ போய் அவங்களோட வேலைக்கு சேர்ந்துக்க. சேர்த்துட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணேன், போங்க. நடமா வாங்க. அப்படி மருத்துவ குணம் கொண்ட இந்த மூலிகை உருண்டையை நீங்கள் சாப்பிட்டால் உனக்கு வச்சுக்கிறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனுங்களா சார்? நாங்க இந்த எஸ்ஆர் மெடிக்கலுக்கு ஏற்ற மாதிரி பப்ளிக் டெலிபோன் குழு பேசுறோம் சார். ஆமா சார், பிள்ளையார் கோயில் நம்ம ஏரியா தான் சார். இது இங்க ரெண்டு பேர் சார், டிராபிக் ஜாம ஆகுற மாதிரி இந்த கஞ்சாலாம் வச்சு வித்துருக்காங்க சார். கருமா அதை அரைச்சரிச்சு கொடுக்குறாங்க சார். ஜனக அதை திருட்டு கன்ஃபியூஷன் அலையிறாங்க சார். ரொம்ப ரிஸ்கான வியாபாரம் இருக்கு சார். ஆமா சார், வந்து கேளுங்க சார். நான் போய் கேட்டுங்க சார், என்ன ஓங்கி அரைஞ்சிட்டாங்க சார். தேங்க்யூ சார். போடா பழனி குறைக்கு போடா. எப்படி தாத்தா? தாத்தா என்ன யாருமே காணோம்? கௌரி, கௌரி என்னச்சு? ஒண்ணும் இல்ல. காலேஜ் போல? இல்ல. வீட்ல ஒருத்தர் இல்ல. தாத்தா எங்க? தாத்தா காலையில பசங்களோட கிஷ்கிந்த போயிருக்காரு. ஓ, வேலைக்காரன் கூட இல்லையா? மார்க்கெட் போயிட்டான். இன்னைக்கு எங்க அப்பாவோட பிறந்த நாள். அம்மா ஸ்வீட் பண்ணி கொடுத்தாங்க, குடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா. எனக்கு உடம்பு முடியல. உடம்பு முடியலையா? பரவாயில்ல, படு. என்னாச்சு? ஐயோ, இவ்வளவு கொதிக்குது. மாத்திரை ஏதாவது சாப்பிட்டியா? என்ன டாக்டர் நீங்க? எல்லாருக்கும் வைத்தியம் பார்ப்பீங்க, உங்களுக்கு மட்டும் பார்த்துக்க மாட்டீங்க. எரிதா? இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம். என்ன? இல்ல, மழை வர மாதிரி இருக்கு. மாடியில துணி காய போட்டிருக்கேன். ஓ, பரவாயில்ல, படுத்துக்க. நான் போய் எடுத்து வரேன். போதுமா, அதிகமா ஒண்ணு நினைல. ஏய், பாத்து. ஏய், உனக்கே உடம்பு சரியில்ல, நீ எனக்கு வைத்தியம் பாக்குறியா? பால்கோவா பிடிக்கல? நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் போதுமா? நீ எப்போ என் கூடவே இருந்தேன் சந்தோஷ். நான் உன் கூடவே இருந்தேன் கௌரி. சந்தோஷ், சந்தோஷ். என்ன? நாளைக்கு சன் டிவி ப்ரோக்ராம் இருக்கு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றோம். நீங்களும் வரீங்கல்ல? கண்டிப்பா வருவேன். தேங்க்ஸ். சரி, நீ படுத்து ரெஸ்ட் எடு. மெதுவா பாத்து. அம்மா, இந்த டீம்ல ஒரு பார்ட்டிசிபென்ட் வரல, கேம் ஷோ ஆரம்பிப்போமா? வராம எப்படி ஆரம்பிக்கிறது கௌதம்? ஒரு 5 மினிட்ஸ் பாப்போமே. இல்ல அம்மா, ஆடியன்ஸ்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க? கம் ஆன், வெயிட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 மினிட்ஸ் பாப்போமே. இல்ல அம்மா, ஐ வில் டெல் யூ வாட். இங்க இருந்து நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ணி இந்த டீம்ல உட்கார வச்சு கேம் ஆரம்பிப்போம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ,
இந்த டீம்ல ஒரு பார்ட்டிசிபென்ட் வராதனால இங்க இருக்கிற யாரோ ஒரு மேல் மெம்பர் இந்த டீம்ல உட்கார்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்படுறீங்களா? எனிபடி? வேறடி. ஆப் கியூ பைட்டி ஜி. பாத்தாஷ். எந்திரி. டேய், ப்ளீஸ். வாங்க, கம் ஆன். போங்க சார். சந்தோஷ். ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட். ஓகே, இப்போ காதல் நேரம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ஓகே, நேரம் வந்தாச்சு. காதல்ல உங்களுக்கு அனுபவம் உண்டா? நான் நிறைய பேரை லவ் பண்ணிருக்கேன், ஆனா என்ன இதுவரை யாரும் லவ் பண்ணதில்ல. இந்த ப்ரோக்ராம் பார்த்தாவது என்ன யாரும் லவ் பண்றாங்களான்னு பாக்கலாம். பெஸ்ட் லக் உங்களுக்கு சார். லவ் எல்லாம் ரொம்ப சீக்ரெட், இதெல்லாம் பப்ளிக்ல கேட்காதீங்க. எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டுப்பாங்க. ப்ளீஸ் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்ல வந்து உட்கார்ந்தா எப்படி உங்களுக்கு? எனக்கு இதெல்லாம் டேக் இட் ஈஸி பாலிசி, லவ்வுக்காக வெயிட் பண்ண முடியாது. போகுது, உங்க நம்பர் எனக்கு கொடுங்க. உமா, இந்த அணில பிரேமன் அனிதா. பிரேம் சொல்லுங்க, காதல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதல் ரொம்ப புனிதமானதுங்க. ரொம்ப புனிதமானது. சரி, நீங்க எவ்வளவு பேரை காதலிச்சுட்டு இப்படி சொல்றீங்க? எல்லாரும் சொல்றாங்க, அதுதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க சொல்லவே வேண்டாம். அனிதா நீங்க சொல்லுங்க. நான் உண்மையா சொல்லிடுவேன், கிட்ட கேட்காதீங்க. ஐயோ, மிரட்டுறாங்க. கௌரி, காதல பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த சூழ்நிலையில எப்படி ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது. அடடா சந்தோஷ், எதை எதிர்பார்க்காம ஏற்படுதாங்க காதல். அதுல ரெண்டு மனசும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா அதை யாராலும் பிரிக்க முடியாது. ஓகே, இப்போ நிகழ்ச்சியின் இரண்டாவது சுற்று. இது வந்து விஷுவல் ரவுண்ட். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி போட்டு காட்டுவோம். உங்களால காட்சியை மட்டும்தான் பார்க்க முடியும், வசனங்களை கேட்க முடியாது. அவங்க என்ன வசனம் பேசுறாங்க அப்படின்றத நீங்க பேசி காட்டணும். ஓகே, விஷுவல பாத்தீங்க, அங்க என்ன டயலாக் பேசுறாங்கன்னு சொல்லுங்க. குருவி, குருவி, எந்த குருவி, எந்த குருவி, எந்த அபிராமிக்கு எவ்வளவு போய், அவளுக்கு எந்தெங்கிலும் ஆக்சிடென்ட் பத்தியோ, அவளுக்கு பிளட் இருங்க. நீங்க பேசுனது காதல் சமயத்துல பரையலாம், காதல் நேரத்துல முடியாது. பதில் தப்பு, நீங்க பேசுறது குண்டா டயலாக், அதுவும் தப்பா பேசிருக்கீங்க. சாரி, நான் காதலிக்கிற பொண்ணு இந்த கூட்டத்தை தான் இருக்கா, இங்கே தான் இருக்கா. அவன் நேர்ல வந்து என்ன பாட சொல்லணும். இப்ப நான் லைட் ஆஃப் பண்ண போறேன். நான் பத்துன்றதுக்குள்ள அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. வந்துட்டேன், பாடுற கழுத. இவகிட்ட கேளுங்க, இவ இதயத்தை கேளுங்க, அதோ வானத்துல இருக்க அந்த நட்சத்திரத்தை கேளுங்க, உங்க அப்பா கிட்ட கேளுங்க, அவங்க வீட்டு வேலை செய்யற வேலைக்காரங்க கிட்ட கேளுங்க, உங்க தாத்தா கிட்ட கேளுங்க. Yes, I love this idiot. I love this lovable idiot. சில வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி பேசுனீங்க, இருந்தாலும் இட் வாஸ் வெரி குட். கௌதம், இவங்க பேசுனத பார்த்தா ஏதோ காட்சிக்காக வசனம் பேசுன மாதிரியே இல்ல, நெஜ காதலர்கள் பேசுற மாதிரியே இல்ல. எஸ், ரொம்ப நல்லா ரசிச்சு பண்ணாங்க. எனிவே, இந்த போட்டியில ஜெயிச்சதுக்காக சன் டிவி சார்பாக உங்களுக்கு இந்த கோப்பையும் இந்த கிஃப்ட் பேக்கையும் பரிசாக அளிக்கிறோம். ஹலோ, ஹலோ, என்ன தூங்கிட்டீங்களா? வீடு வந்துருச்சு. அதனால இது ரெண்டையும் எடுத்துக்கங்க.
என்கிட்ட அமௌண்ட் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு பேண்ட் பிட் கொடுக்குறீங்களா? சார் இவன் ரொம்ப கடிக்கிறான். கடிக்கல சார், சும்மா சொரிய ஆரம்பிச்சேன். என்ன சார் வேணும்? என்ன அது ஒண்ணும் இல்ல, நான் ஒரு மெடிசன் கம்பெனி ஓனர். அப்படிங்களா? ஆமா, ஜென்ரல் பாடி மெடிக்கா போயிட்டு இருக்கேன். பட் பாருங்க, இந்த கிரேசியர், குவாலியர், அப்புறம் இந்த பாம்பே டையிங், இதுல எல்லாம் என் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கலரே கம்பெனில போட மாட்டேங்கிறேன் சார். நிறைய இருக்கு சார், பாருங்க சார். இது வாட்ச்மேன் மாதிரி இருக்கு சார். இதை பாருங்க சார், இது சங்கமார்க் லுங்கி மாதிரி இருக்கு சார். இதை பாருங்க சார், அது ரொம்ப கேவலமா இருக்கு சார். நல்லா இருக்கு சார், வாங்கிக்க. இது சூப்பர் பிட்டா இருக்கு. ஏன் இந்த அவுட் முன்னாடியே காட்டல? இந்த பேண்ட் பிட்ல ஒரு 4 மீட்டர் இருக்கீங்க சார். எதாவது பாக்குறீங்களா? எதுவும் பாக்குற மாதிரி இல்லையே. தும்மிட்டீங்க. நமக்கு ஒரு மாத்திரை இருக்கு, 4 வழியில குணப்படுத்தும். அப்படியே சாப்பிடு. வேணாம், போங்க போங்க. ஹாய் டாக்டர். டே சந்தோஷ், இந்த வா என்டா, சுடிதார் வாங்கி கொடுக்க மாதிரி கூட்டு வந்தியா? இதாண்டா கரெக்ட் ரூட்டு? மேட்டர் சொல்லிட்டியா? சொல்லிட்டியா? இது என்ன மறந்து விட்டுறமே நினைச்சேன். சுமார், ஹாய், ஹலோ. ஹலோ, சொல்ல மறந்துட்டேன். எனக்கு மருந்தெல்லாம் கெட்டு போய் எக்ஸ்பீரி ஆகிற மாதிரி இருக்குது. நல்ல டாக்டர் இன்ட்ரூஸ் பண்ணி வியாபாரம் பண்ணியாங்க. ரெக்ஸ் இருக்காரா? அவர் மேல போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல துணி இருக்காரா? இல்ல, செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரா? என்கிட்ட இன்னும் ஒரு மருந்தே வாங்கலையே. கிதற இங்க தான் பேசணுமா? நீ போ. அதுக்கேடா கொசுக்கே மலேரியா வந்தாலும் என்கிட்ட மருந்து. ஹலோ, எங்க கூப்பிடுறாங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு டாக்டர் மாதவன் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சாகாத டாக்டர் இன்ட்ரோஸ் பண்ணுங்க. இல்ல இல்ல, கையெடுத்து கும்பிடுற போயிடு. ஏண்டா அழுகுற? ஒண்ணும் இல்ல, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி காதலுக்கு ஹெல்ப் பண்ணியே நாசமா போறேன்னு தெரியல. பேசாம இந்த தொழில விட்டுட்டு சாமியார் ஆயிடலான்னு பார்த்தாக்க இன்னொரு சாமியார் வந்து துண்டால் அடிக்கிறாரு. சும்மா பேசிச்சிருக்காரு, அவகிட்ட எப்ப சொல்லணும்னு தெரியும். அப்படின்னா ஆமா, என்ன நீங்க ஜென் செக்ஷன்ல நின்னுட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்க ட்ரெஸ்ஸிங் பேட்டர் மாத்த போறீங்களா? சுடிதார் எல்லாம் தூக்கி போட்டு பேண்ட் சட்டை தானே? ஆமா. வெரி குட்ங்க, சூப்பர். இதத்தான் இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சும்மா இருங்க, வாங்க. உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு தான் ட்ரெஸ் இருக்கே. ஓ, இப்ப புரிஞ்சிருச்சு. தீபாவளி கிஃப்ட் தானே? ஓகே. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை பாருங்க. இதா? இதுதான் உங்களுக்கு சூட் ஆகும். போய் ட்ரையல் பாருங்க. கௌரி, உங்களுக்கு தீபாவளி கிடையாதா? இல்ல, எங்களுக்கு ஓணம் தான். ஓணம்னா? ஓ, ஓணமா? தீபாவளியே ஓணமா? பண்டிகைனா ஒரு கெட் டுகெதர் தான். அதுக்கு எனக்கு பட்டா சொல்லிக்கோ. வாங்க மாப்பிள, வாங்க. எடுங்க பட்டா, எடுங்க. ஏரியா நம்ம வீட்டு பட்டா சத்தம் தான் பெருசா கேட்கணும். போங்க, எடுத்து வெடிங்க. இந்த பட்டு ஜிலேபி போனா? ஹாய் ஸ்வீட் சாப்பிடுறியா? ஹாய் பூஜா. ஹாய் கௌரி, இங்க வா. அம்மா, பூஜை எல்லாம் முடிஞ்சல? என்ன ஆச்சு? கௌரி கட்டி கூட்டிட்டு வாமா. நீ அவளை கூட்டிட்டு கௌரி பவுஸ் சுந்தர் லகிறேனா? மா, ஏய் இந்து, கௌரியும் கூட வந்தாள். எங்க? இதுதான் கௌரி. அம்மா நீங்க போங்க. ஏய் பூஜா, சுத்தமா. ஏய் கௌரி எங்கன்னு கேக்குறல? இதா இதா. என்ன லம்பாடி மாதிரி இருக்க? ஏய் சாமி, ஓ சாமி, ஏய் சாமி, ஓ சாமி, ஏய் சாமி. என்ன விளையாடுற நீ? ஏய் இந்தோ வீட்டுல டால்டா டப்பா தூக்கி கட்டி வச்சிருக்க. டம்பட்ட கட்டம், டம்பட்ட கட்டம். என்ன சந்தோஷ், உனக்கு என்ன பிடிக்கல? எனக்கு பிடிக்கவே இல்ல. சொல்லு சந்தோஷ். இங்க வா. இது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. இப்ப பார் இந்து. ஏய் கௌரி, சும்மா விளையாட்டு சொன்னேன். யூ ஆர் லுக்கிங் சூப்பர். கோரி கோரி, ஓ கோரி, தாரி
பீடி அவளை கண்டு பீடி நெஞ்சை களவாடி ஓடிவிட்டாள் கண்டு பீடி கண்டு பீடி அவளை கண்டு பீடி நெஞ்சை களவாடி ஓடிவிட்டாள் மனக்கும் கூந்தலினா வருடியவள் தடயம் ஏதுமின்றி என் இதயம் திருடியவள் உன் பாட்டிக்கு முன்னாலதான்
உனக்கு பிரியப்பட்ட மாப்பிளைய செலக்ட் பண்ணணும். என்ன யோசனை பண்ற? உன் அச்சன் என்ன எழுதி இருக்கு தெரியுமா உனக்கு? 2 மாசத்துக்குள்ள உன் கல்யாணம். செலக்ஷன்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட சொல்லி, நான் உனக்கு ஹெல்ப் செய்யும். இவன் பரவாயில்ல, இவன் ஓகே. இவன் வேண்டாம் மரமூஞ்சி. இதா நீயே செலக்ட் பண்ணு, சீக்கிரம் செலக்ட் பண்ணு. ஏன் தாத்தா இப்படி அவசரப்படுறீங்க? ஏன் பேத்தியோட மாப்பிள்ள எனக்கு சீக்கிரம் பார்க்கணும். ஹலோ சந்தோஷ், நான் கௌரி பேசுறேன். இல்ல, இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock நேப்பி பிரிட்ஜ் கிட்ட வரீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். சரி, நான் வரேன். சரி. மாப்பிள்ள இதுல யாரையாவது செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷ் பாத்தியா, உனக்கு மாப்பிள்ள பாக்குற விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கு கல்யாணம் ஆகறதில்ல, உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? என்ன சந்தோஷமா இருக்காதா? எனக்கு பிடிச்சவங்களுக்கு கல்யாணம்னா எனக்கு சந்தோஷம் தானே? இத பாரு, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள யாருன்னு சொல்லு. எங்க இருந்தாலும் இப்பவே இங்கே கூட்டு வந்துடுறேன். யாரு? அந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு வேண்டாம். எனக்கு பிடிச்சவருடைய போட்டோ இதுலதான் இருக்கு, நீ பார்த்து சொல்லு. இவர் நல்லா இருக்காரு, என்ன பண்றாரு? இவர் பிஆர் முடிச்சிருக்காரு, மெட்ராஸ்ல நம்பர் 1 பில்டிங் கான்ட்ராக்டர். ரொம்ப வசதியான குடும்பம். அப்புறம் என்ன? எனக்கு பிடிக்கல. சரி, இவர் எம்டி, நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், ஸ்டேட்ஸ்ல சர்ஜனா இருக்காரு. வெரி குட். நீயும் டாக்டர், அவரும் டாக்டர். நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தெரியும், உனக்கு பிடிச்ச மாப்பிள இவரதான் இருக்கும். சந்தோஷ், எனக்கு பிடிச்ச மாப்பிள அதுலதான் இருக்காரு. பிளீஸ் தெரிய பாரு. உனக்கு பிடிச்ச மாப்பிளைய நீதான் செலக்ட் பண்ணும். சந்தோஷ், இது பார்த்துட்டு தான் இப்படி சொல்றியா? ஆமா கௌரி, நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். சந்தோஷ் பிளீஸ். கௌரி, உன் லைஃப் நீ தான் டிசைட் பண்ணு. சந்தோஷ், இந்த லெட்டர் எழுத வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. ஆச்சரியமா கூட இருக்கலாம், உங்ககிட்ட இதுவரை பழகுனது என் மனசுல உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாம ஆக்கிடுச்சு. எங்க வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் எனக்கு புருஷனா வரத விட என்னோட சந்தோஷ் இருக்கலாம்.
நேர்ல என்னால சொல்ல முடியல, அதான் நான் போட்டோ காமிச்சேன். உனக்கு புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல, அதனாலதான் லெட்டர் எழுதுறேன். இது உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா நல்ல நண்பர்களாகவே இருப்போம். எதுவுமே சொல்லாம என் மனசை புண்படுத்திடாத சந்தோஷ். சார் இந்தாங்க என்ன உங்களுக்கு லெட்டர், பக்கத்துக்காரங்க லெட்டர் வந்துக்கிட்ட அங்க போய் போடியா, போட்டு விட்டு டெய்லி லெட்டர் வருதே, நான் போட்டா போன்ல என்ன மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவா சார், அதனால நீங்களே போட்டுருங்க சார், போட்டுடுங்க சார், மிஸ் பண்ணிடாதீங்க சார். ஏம்மா என்ன விக்கிற விலையில இதெல்லாம் தேவையா? இது ஐதீகம், காலம் காலமா பெரியவங்க செஞ்சிட்டு இருக்கிறது, சும்மா இருக்கீங்களா? எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களை எல்லாம் மாத்த முடியாது. நல்ல நாள் அதுமா என்னங்க, சும்மா இருங்க. கேரி ஆன் கேரி ஆன், ஜாம் ஜாம்னு கொடுத்துங்க, வேஸ்ட் ஆஃப் மணி கொடுத்துங்க. சாந்தா வா பார்வதி, கௌரி வாமா, ஜிஹெச்ல ஹவுஸ் அர்ஜனா இருக்கா. அப்படியா, வா வாமா கௌரி. உனக்கு சொந்தமா? ஆமா. வாமா வா. சித்ரா இதோ வரேமா. இவதான் சித்ரா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா, கோல்டு மெடலிஸ்ட். ஆண்டி கிட்ட பேசிட்டுமா? அம்மா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க, வாங்க ஆண்டி, நீங்களும் வாங்க. ஆண்டி கொஞ்சம் நில்லுங்க, இந்த கேன்ல கொஞ்சம் பிடிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டேன், அப்புறம் பண்ண போறேன், ஹிந்தி கிளாஸ் போக போறேன், பிரெஞ்சு கிளாஸ் போக போறேன், அப்புறம் என்ன நீ அடிக்கிட்ட போற? சும்மா மண்டையை போட்டு குழப்பிக்காம நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நான் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். சரி, அப்பா இங்க? அவரை பத்தி தெரியாதா, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆண்டி கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். கௌரி சித்ரா உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கம்மா. நம்ம சந்தோஷ்க்கு பொருத்தமா இருக்கும்ல? ஆமாம்மா. ஏமா நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் எனக்கு கல்யாணம் வேணான்னு, நீ எப்ப பொண்ணு பாக்குற? அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாடா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கா, ஒரே பொண்ணு, ரொம்ப நல்ல குடும்பம்டா. இத பாரு, அவ எப்படி இருந்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்றல. நீ நேர்ல பார்த்தா அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஐயோ எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்றேன், நேர்ல பார்த்தா ஓகேன்னு சொல்லுவ, சைட்ல பார்த்தா ஓகே சொல்லுவ, எனக்கு வேணான்னு சொல்றல. ஏமா அதே பேசிட்டு இருக்க? என்னடா கல்யாணம் பண்ணிக்கேண்டா. நீ ஸ்வீட் சாப்பிடுங்கிறதுக்காக என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஒழுங்கா உள்ள போறியா இல்ல மாமனை கூப்பிடுவி? நாங்க பாத்து போன நீ வேண்டாங்கற, நீ யாரையாவது மனசுல நினைச்சிருக்கியா? அதையாவது சொல்லு. ஐயோ நான் உங்ககிட்ட வேற என்ன கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்கதானே சொல்றேன், மாமா மாதிரி இப்படி இருந்துட்டு போறியா? உனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு கௌரியா சொன்னாடா. உங்க கல்யாண நாள் நாங்களும் உங்க கூட இருக்கோம், ரொம்ப சந்தோஷங்க. கௌரிக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடக்குதுன்னு சந்தோஷ் சொன்னே, இந்த வருஷத்தோட கௌரியோட படிப்பு முடியுது, அதுதான் கௌரிக்கு கல்யாணத்தை நடத்தலாம்னு பாக்கலாம். பாலா போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. அல்ல சந்தோஷ்னு எப்ப கல்யாணம்? சொந்தத்துல யாரும் இல்ல, வெளியிலதான் பாக்கணும், அவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சந்தோஷ், நீ யாரையாவது லவ் பண்றியா?
உங்களுக்கு தெரியாமலையா? நீங்களே நல்ல பண்ண பார்த்து சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடுறேம்மா. உல்லாசம் சலாபம்ன்ற படத்துக்கு ரெண்டு டிக்கெட் இருக்கு, வரியா? ஷட் அப், இட்ஸ் ஆல் ரைட், தியேட்டர்ல பாத்துக்கறேன். ஏய் பெக்கர், பிச்சக்காரா, உள்ளுக்குள்ள சங்கு சங்குன்னு ஒண்ணு இருந்துச்சே, பாத்தே நீ? உள்ளதா இருக்கு, எடுத்து ஊது. சங்கு பிள்ளை, என்ன இப்படி தெருவுக்கு வந்தீங்க? என்ன பண்ண சொல்ற? பெரியா தரம ஒரு பழனி பண்டாரத்தை கொண்டு வந்து பார்மசியில வேலைக்கு வச்சேன், அந்த நாய் என்ன ஈயடிக்க வச்சிட்டான். நான் தான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன்ல. எப்ப சொன்னேன்? எப்படா சொன்னேன்? ஏதாவது நடக்கும்போது பாத்துட்டு பேசாம இருக்க வேண்டியது. எவனாவது எக்கு தப்பா மாட்டிட்டான்னா அப்பவே சொல்லி இழுக்க வேண்டியது. எப்ப சொல்லுங்க? நீங்க விரக்தியில பேசுறீங்க. நான் அப்பவே சொன்னேன். அவனை பார்த்தா பார்மசிஸ்ட் மாதிரியா தெரியுது, நாலு ரேப்பு எட்டு மர்டர் பண்ண போலீஸ் சாமியார் மாதிரி தெரியுதுன்னு. தெருவுல லேகியம் வித்துக்கிட்டு இருந்த கொண்டாந்து கடைக்குள்ள உட்கார வச்சிங்க. கடைசியில அவன் உங்களை ரோட்டு கூட வந்துட்டான். என்ன பண்ண சொல்ற? ரெக்கமெண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, அதனால கடையில வேலைக்கு வச்சேன். இப்ப பாரு, மருந்துக்கும் கூட மருந்து வைக்க மாட்டேங்குது. இன்னும் இப்ப இது ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி விடுங்க, நீங்க திருந்திட்டீங்க. தவறு பண்றது மனுஷத்தனம், ஆனா திருந்துறது தெய்வத்தனம். இது ரொம்ப முட்டாள்தனம். என்ன உளர்ற? இன்னும் நாலு கடைக்கு மருந்து போட்டு வந்து மிச்சத்தை உளர்றேன். அதுக்கிடையில இந்த மீன் டைம் ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுதா? எதுக்கு? பார்த்தா பரிதாபமா இருக்கு, காப்பி டீ செலவுக்கு ஆகும்ல. இந்த செருப்பை உடனடியா தைக்கணும், அதுக்கு தான் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும் போல இருக்கு. செருப்பு நல்லா தானே இருக்கு. இஞ்சி பசில தைக்கணும்ல. எப்படி பெய்யும்? அடிச்சா பெய்யாதா? ஐயா நான் வரேங்க ஐயா. டேய், யானை இழைச்சு போச்சுன்னா பூனை எல்லாம் ரொமான்ஸ்ல கொடுவீங்களா? ஏன்பா, அழகசுந்தரன் பயணிக்கார ஒருத்தர் இருந்தாரு, அவர் இல்லையா? அவர் தான் ப்ரமோஷன் கொடுக்கறதுக்காக தேடிட்டு இருக்கிறேன். கண்ணிலேயே சிக்க மாட்டேங்கிறாருமா? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லப்பா, என் மாமியார் இன்ச தாங்க முடியல, அத ஒரேடியா போட்டு தள்ளிலாம் பாக்குறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இங்கதான் தப்பு தப்பா மாத்திரை எல்லாம் குடுக்கறத பேசிக்கிறாங்களே. இந்த செருப்பு பிக்காம நீ விட மாட்டாங்க சொல்றீங்க. ஒழுங்கா அழகா பார்மசி நடத்திட்டு இருந்தேன், ஒரு பழனி பண்டாரத்தை வேலைக்கு வச்சு அவ பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ் ஆகிட்டான். பரதேஷ், என்ன நீங்க உள்ள இருப்பீங்கன்னு பார்த்தா வெளியில இருக்கீங்க. ஆமாமா, என்ன உள்ள வச்சு பாக்கலாம்னு தானே நிறைய பேர் திட்டம் போட்டாலேறாங்க. சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதுக்காக அதையே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு. என் மாமா ரொம்ப நல்லவரு, அவர் மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. மனசுல ஒண்ணு இல்லாட்டி பரவாயில்லம்மா, அந்த நாய்க்கு மண்டையிலே ஒண்ணும் இல்லாம இருக்க. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்ல, மாத்திரைய மாத்தி மாத்தி கொடுத்து ஜனத்தை வகை குறைச்சிட்டே இருக்கேன். போலீஸ் என்னையெல்லாம் அப்படி சொல்ல வைப்பாங்க? ஆமா, நீங்க வெளியில இருந்தா மட்டும் அப்படியே கிழிச்சிட போறீங்களா? ஏதோ என் மாமா தெரியாம யதார்த்தமா பண்ணிடுச்சு, அதுக்காக அதையே பெருசா பேசிக்கிட்டு இருக்கணுமா? என் மாமனை வேலைக்கு சேர்த்துக்கங்க. அவரோட நான் வேலைக்கு வச்சு போடும்போ சேர்த்துக்கங்க. உன்ன வச்சிருந்தா பார்த்தாதா? நீங்க சேர்த்துக்கல, உங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன். ஐயோ, இந்த உன்னை சொல்லியே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிய நீ? வர சொல்ல அவன. மாமா வா இங்க. வந்தேன் தாயம்மா. பாத்தியா, குரங்கு மாதிரி எப்ப வர்றான் எப்ப போறான்னே தெரிய மாட்டேங்குது. நேட்டிவ் பிளேஸ் பயணி இல்ல, அதுவும் அஞ்சு தலைமுறை கண்டா அழுக்காத சித்தர் குடும்பத்துடைய சிறப்பை உலகாரண கதை. சரி, நாளையோட கௌரிக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஊருக்கு போக போற. இப்ப நீ என்னடா பண்ண போற? ஏம்மா ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்ன லவ் பண்றேன், உனக்கு என் மேல இஷ்டமான்னு கேக்குறதுல உங்களுக்கு எல்லாம் என்னங்கடா தயக்கம்? நீ சொல்லாமலேயே அவன் உன்னை காதலிக்கும்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? நீயும் அவளும் சந்திச்சு பேச எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைச்சது, எவ்வளவு தனிமையான நேரங்கள் கிடைச்சது, ஏன்டா நீ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கல? ஏய், காதல் எப்படிப்பட்ட கோழையையும் வீரனாக்கணும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன் மேட்டர்ல அது அப்படியே உல்டாவாய் போச்சடா.
காதல சொல்லாம நெஞ்சுக்குள்ளேயே வச்சு செத்து போறத விட சொல்லி தோத்து போகலாம்டா. என்ன சொல்ற? இல்லடா, என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லி தோத்து போறத விட சொல்லாமலே செத்து போறது எவ்வளவு மேல. அறிவு இருக்கடா உனக்கு? சாப்பிடறதுக்கான ஒரு மனுஷன் லவ் பண்ணுவான். நீ நேரடியா அவகிட்ட சொல்ல தயங்கினேனா, அவங்க வீட்டுல ஒரு பெருசு இருக்குல்ல, அது உன் ஃப்ரெண்டு தானே, அதுகிட்ட சொல்லி தொலையண்டா. என்ன யோசிக்கிற பாரு, நீ சொல்லல, நான் கௌரிய கூப்பிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடும்டா. டேய், நேர வரும்போது அதே சொல்றேன். ஏய் டைமா சிவி. ஆ கௌரி, கௌரி போலாமா? நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வா.
இருந்தால் இந்த காதல் துயரும் இல்லை. நீ ஒரு கிரகத்தில் பிறந்திருந்தால் இந்த ஏக்கம் சிறிதும் இல்லை. கோபமா என் மேல் கோபமா என் கண்ணில் ஏறடி வந்தாய், என் காற்றை நீ கொள்ளை கொண்டாய். என் கண்ணில் ஏறடி வந்தாய், என் காற்றை நீ கொள்ளை கொண்டாய். மௌனங்கள் மொழிகளின் தேசம் அம்மா, மறுமொழி ஒன்று பேசிடமா. கோபமா ஒரு மொழி பேசமா, என் பாலைவனத்தில் உங்கள் பார்வை யாரு வந்து பாய்ந்திடுமா. உன் ஊடல் தீர்வதற்குள் எந்த ஜீவன் மெல்ல ஓய்ந்திடுமா. உள்ளுயிரே ஒரு விதமா, கோபமா என் மேல் கோபமா, பேசமா ஒரு மொழி பேசமா. எந்த மொழி இது? ரெண்டு நாளா ஒண்ணுமே சாப்பிடல, என்னாச்சு உனக்கு? இப்போ வர வர நீ பண்றது ஒன்னும் எனக்கு இஷ்டப்படுதில்ல, கேட்டோ? கௌரி உன் ப்ராப்ளம் என்ன தாத்தா கிட்ட சொல்லு. அப்பா பார்த்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா, வேற பார்த்தோம். அல்ல உன் மனசுல யாராவது நினைச்சிட்டு இருக்கே, அதையாவது சொல்லு. அதெல்லாம் ஒண்ணுல தாத்தா. சந்தோஷ் அவன் தானே மனசுல இருக்கு, அவங்கிட்ட நீ சொல்லியா? மாப்பிள்ள போட்டோட சந்தோஷ் போட்டோ கொடுத்தேன், அப்புறம் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. லெட்டர் எழுதின, பதில் சொல்லல. இப்போ இப்போ உங்க வீட்டுல அவருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க தாத்தா. பொண்ணுதானே பார்த்துட்டு இருக்கு, கல்யாணம் நடக்கலையே. நீ சந்தோஷ கல்யாணம் பண்றேன் அது ஏ பொறுப்பு? யாரோ ஒருத்த புருஷனே வந்தா அவனுக்கு தானுமா யோகோ, சந்தோஷ் புருஷனாய் வந்தா உனக்கு தானமா யோகோ. இப்ப தாத்தாருன்னு புரியுதா? என்னடா சொன்ன? கௌரி மேட்டர் உங்க தாத்தா கிட்ட சொல்ல சொன்ன, நீ சொல்ற நில இப்ப இங்க உட்கார்ந்து. அட கடல் ஒருத்தர் மேல நான் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். பெரிய விஜிபி ஷோரூம் 10-15 கம்ப்யூட்டர் வச்சு வேலை பாத்துக்கிட்டு இருக்க. அனாசின் குரோசின் விக்கிறத நான் விக்க மாட்டேனாடா. ஏன் அதான் செய்ய மாட்டேனா? நீ போடா. ஏய் அங்க பத்தியா தகுனமே நல்லா இருக்குதா, மணி அடிக்குதா, நீ கௌரி வீட்டுக்கு போடா. ஜாக்கிரத. ஹலோ, கௌரி அம்மா வீட்டுல இருந்து பேசுறேங்க. ஏய் ஒரு நிமிஷம். என்ன உண்மையிலே நல்ல சுகரம்டா, கௌரி வீட்டுல இருந்தா போனே வந்திருக்கு. நீ அவகிட்ட பேசிட்டு வந்துட்டே இருக்கேன்னு சொல்லு. ஹலோ, பாலம் பேசுறேன் சார். சொல்லுங்க. பெரிய இறந்துட்டாரு. என்ன சொல்? என்னாச்சு? திடீர்னு நெஞ்சு வலிக்கிறாரு. டாக்டர் கௌரி சொல்றீங்களா? காலேஜுக்கு போயிருக்காங்க, இன்னும் தெரியாது. நீ பதிலா சொல்லுங்க. சரி, நான் போய் கௌரியை கூட்டி வந்துடுறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் போன் பண்ணி சொல்லிடுறீங்களா? சரி ஓகே. ஏய் தாத்தா கிட்ட கண்டிப்பா மேட்டர் சொல்லிருவீல? தாத்தா கிட்ட சொல்ல முடியாதுரா. ஏன்? தாத்தா இறந்துட்டாரு. பாஸ் பண்ணிடுவீங்கல்ல? நிச்சயமா. ஹாய் சந்தோஷ், இருங்க கௌரி வர சொல்ற. நீங்க போங்க.
முக்கியமான விஷயம். சொல்லுங்க. ഇവിടെ ഇരുന്ന് ഗൗരിക്ക് താത്ത ജ്ഞാപകം വരും. എക്സാം വേറെ മുടിഞ്ഞു പോച്ചു. ഇനി ഇങ്ങ എന്നെ വേലയെടുക്ക്. മദ്രാസിലെ സ്വന്തക്കാരെന്ന് ചൊല്ലിക്കുന്നതൊക്കെ ഉങ്ങളത്തവരെ വേറെ ആരില്ല. അപ്പാവുക്ക് നാ ചെയ്യ വേണ്ടിയ കടമയല്ല സന്തോഷ് സെഞ്ചാച്ച്. നീങ്ക സെഞ്ച ഉദവിയെ ഞങ്ങൾ എപ്പി മറക്ക മുടിയും. ஆமா சந்தோஷம் எவ்வளே காலையில எங்க வெளியில போனா ஆனா எங்க போயிருக்கான்னு தெரியல. கௌரி ரெண்டு தவசாய்ட்டு ஒன்னும் கழிச்சிட்டு ஆரு பண்ணிட்டு கேட்கல. கௌரி இப்ப சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு மாறும்? ஏந்திரி ஏந்திரிச்சு வா. ஏந்திரிமா இந்த பாலையாவது குடிமா. குடி. Thank you.
அவங்க வீட்டுக்காரங்க நிக்கிறார். மணி 7 ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன் சார். மணி 7 ஆயிடுச்சா? ஏமா உங்க எவ்வளவு தடவை சொல்லிருக்க, 6 மணி ஆனா சொல்லிட்டு கிளம்புனு, நான் வேலையில இருந்திருப்பேன். சரி சார், போமா சீக்கிரம் பாத்து போமா. பகல்ல ஈவ் டீசிங்கா இருக்கு, நைட்ல ஈவ் டச்சிங் பண்ணுவாங்க பரதேசிங்க. கரெக்டா சொன்னீங்க சார், நான் இப்பவே கிளம்புறாய். அது பொண்ணு பர்சனாலிட்டியா வர்ற இருக்கு, அதை தூக்குறதுக்கு ஒரு 10% சான்ஸ் இருக்கு. உன்னை எவ்வளவு தூக்குவாடா, போய் வேலையை பாருடே. அம்மா குண்டூசி எடுத்தியா? எடுத்துக்கிட்டேன் சார். எதுங்க குண்டூசி? பஸ்ல போகும்போது உன்ன மாதிரி வாலிப தடியர்கள் இப்படி லேசா வந்து உரசுவானுங்க, தேய்ப்பானுங்க. அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிற வெப்பன் தான் இன்ஜெக்ஷன். நீங்களும் வயசான கிளம், என்ன மாதிரி வாலிப தடியர்கள் பொண்ணுங்க மேல உரசுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு காலத்துல உரசிருக்கல, அப்படி உரசி ஒர்க் அவுட் ஆனவ தான்டா தாயம்மா. தாயம்மாவா? ஆமா தாயம்மாவா. ஆமாட போட உரசி. அந்த உரசல்லையே ஒர்க் அவுட் ஆயிட்டா, உடனே கூப்பிட்டு சினிமாவுக்கு போயிட்டேன். அப்புறம் பீச்சில் ரெண்டு பேரும் சுண்டல் வாங்கி தின்னோம். இப்ப தாலி கேட்டாமிய புருஷ முண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேற வேற சிரிச்சு சிரிச்சு என்ன சீரடிச்சிட்டாலே பாவி. ஓனர் கிழிச்சு விஷயக்கார சொன்ன சரியா போச்சு. அவனா எங்கடா சொன்னா? இந்த மேட்டர் உங்ககிட்ட சொல்ல சொல்லி காசு கொடுத்ததே நான் தானே. கவுத்திட்டீங்களே ஐயா. வரடே, அவளை பத்தி ஏதாவது இன்னும் கனவு கனவு கண்டு இருந்தீங்கன்னா வச்சி தொட்டு அழிச்சிட்டு கடை எடுத்து வைடா போட. ஹலோ சந்தோஷ் சார், நீங்களே திருப்பதிக்கா? ஆமா, உங்க சீட் நம்பர் என்ன? 16. நம்பர் 17, பக்கத்து சீட்டு தான். என்ன லக்கேஜ் எதுவும் எடுக்காம கிளம்பிட்டீங்க? ஒரு நாளைக்கு சும்மா போயிட்டு வரலாம்டா. இல்லை கல்லாக இருக்கீங்களா, உட முடியலையா? அதெல்லாம் ஒன்று மெடிக்கல் ஷாப் பிசினஸ்லாம் எப்படி இருக்கு சார்? சந்துப்பிள்ள எப்படி இருக்காரு? உங்க கூட தானே இருக்காரு. நான் போன் பண்ணிட்டு வரேன். 7:30 பஸ் வந்துடும். நாங்க இப்ப போன் பண்ண போறேன்றீங்களே சார். என்ன கௌரி, அம்மா அப்பா வரல, நீ மட்டும் தனி வந்திருக்க? அம்மா, ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, அப்பாவும் அம்மாவும் ஸ்டேஷன் போயிட்டாங்க, அதாம நான் மட்டும் வந்தேன். நல்லபடியா போயிட்டு வாங்க, அடிக்கடி போன் பண்ணுவேல்ல. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? எங்களை மறந்துட மாட்டியே. ஹலோ, யாரானு? ஹலோ, நான் சந்தோஷ் பேசுறேன். கௌரி இருக்காங்களா? ஐயாவும் அம்மாவும் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. கௌரி அம்மா உங்க வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னாங்க. என் வீட்டுக்கா? தேங்க்யூ. 9:30 ட்ரெயின் சொன்னாங்க. தேங்க்யூ. சந்தோஷ் இருக்காரா? முன்ன மாதிரி இல்லம்மா. அவன் எங்க போறான் எப்ப வர்றான்னு சொல்றதே இல்ல. ஆனா எங்க போனாலும் கடைக்கு மட்டும் கண்டிப்பா வந்துடுவான். சந்தோஷ் கடைக்கு வந்தார்னா அவர் அங்கே இருக்க சொல்லுங்க, நாங்க போன் பண்றேம்மா. சொல்றேம்மா. சரிம்மா வரேன். இருமா. மாதிரி இருக்கு இது பாரு. உன் கல்யாணத்துக்கு நானும் சந்தோஷம் கண்டிப்பா வருவோம். என்ன கௌரி? என்னம்மா? என்னம்மாச்சு? அம்மா
அம்மா நான் சந்தோஷ் பேசுறேன். டேய் கௌரி இப்பதான் வந்துட்டு போனா, உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, இரு கிளம்பிட்டாளான்னு பாக்குறேன். கௌரி 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 உனக்கு நேரமே சரியில்லடா, நான் கூப்பிடுறதுக்குள்ள போயிட்டா. ஆமா, நீ எங்க பேசுற? பேசுறமா, கௌரி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு மெடிக்கல் ஷாப்க்கு போன் பண்றேன்னு சொல்லியிருக்கா, நீ அங்கே இரு. மருந்து மாத்தி கொடுத்ததுனால ஒருத்த மண்டே போட்டாயா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அடிக்க வந்துகிட்டு இருக்காங்கயா, அதே மூடிட்டு ஓடுங்கயா, ஓடுங்க சீக்கிரம். டாடா நான் வரேன். டேய் டேய் சாவி எடுடா, சாவி எடுடா, சாவி. ஐயோ சீக்கிரம் வாடா. ஐயோ போடா, என்ன உள்ள வச்சு வெளிய போடிறாதீங்க, நான் வெளிய வந்துறேன். சார் வரங்க. ஐயோ டைல வண்டி பாட்டு முதலாளி. என்னாச்சு? சாவி கூட வேண்டாம். சாவி கூட சொன்னா கேளுங்க, நீங்க எங்க போக வேண்டாம். கௌரி வேண்டாம், எந்தா இது குடிக்க? இல்ல எனக்கு வேண்டாம். ஏப்பா சந்தோஷ் கொஞ்ச நாளாவே சரியா தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா, கடைக்கும் ஒழுங்கா போறது இல்ல. நீயாவது என்னன்னு கேட்க கூடாது? என்னம்மா, ஒரு வயசு பையன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டானா, உன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமாம்மா? எங்கிட்ட போய் கேக்குறீங்களே, அவன் கௌரிய லவ் பண்றாமா? கௌரியவா? ஆமாமா, அதனாலதான் நீங்க எந்த பொண்ணை காட்டினாலும் பிடிக்கலங்கிறான், கல்யாணமும் வேண்டாங்கிறான். ஐயோ கௌரி எனக்கு மருமகளா வர்றதுக்கு நான் கொடுத்து வைக்கணுமேப்பா, அவன் தான் சொல்லல, நீயாவும் சொல்லி தொலைச்சிருந்து கூடாதா? எங்கம்மா சொல்ல விட்டான்? அவன் விட்டுருந்தா இந்நேரத்துக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணமே முடிஞ்சிருப்பேமா. அதான் கௌரி ஒரு மாதிரியா இருந்தாளா? கௌரி இங்க வந்துச்சா? இப்பதான்ப்பா வந்து ரயில்வே ஸ்டேஷன் போச்சு. சந்தோஷ் வந்தா கடையில இருக்க சொல்லுங்க, நான் போன் பண்றேன்னு சொல்லியிருக்கா. அம்மா உங்க சம்மதமே கிடைச்சிருச்சு, இனிமே எதுக்காக வெயிட் பண்ணணும்? நான் போய் சந்தோஷ் சொல்லி கௌரிய கூட்டு வந்து சொல்றேமா. சீக்கிரம் பொறுப்படுப்பா. விடுவனா? நான் விடுவனா? மாத்திட்டாங்களே எல்லாத்தையும், மாத்திட்டாங்களே, விடுவனா? நான் விடுவனா? விடுவண்டா, என் நண்பன் காதல் ஜெயிக்க போற நேரத்துல வந்துட்டு விடுவனா? விடுவனாங்கிற சந்தோஷ்க்கு வந்த லெட்டர் எங்க வீட்டுக்கு மாறி வந்துடுச்சு, அத குடுக்க வந்தா முதல்ல சொல்லி தரக்க வேண்டியதானே? யாரோ கௌரி எழுதின லெட்டருக்கு நான் அடி வாங்க வேண்டியது இருக்கு. Yeah!
ஹலோ, கௌரிடா, கௌரி அவ லெட்டர் போட்டுக்கடா. கௌரி இப்ப எங்கடா இருக்க? ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காடா, சீக்கிரம் போடா, ட்ரெயின் கிளம்பிட போதுடா. சந்தோஷ்ட்ட பேசுனியா? சந்தோஷ் என்ன சொல்லுற? கௌரி, கடைசி வரைக்கும் சந்தோஷ் கிட்ட உன் காதல சொல்லல. நீ எல்லாம் ஏண்டி காதலிக்கிற? எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்ண. உன்னால கூட என்ன புரிஞ்சுக்க முடியல. எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? மதிய கத்துக்க. முடியல.
டாக்டர் கௌரின்றது யாரு? என்ன விஷயம்? அங்க ஒரு பொண்ணு பிரெக்னன்சில ரொம்ப சீரியஸா இருக்கா. தாம்பூலம் போடும் ஜோடி புறா.